அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த வாரத்தில் பரபரப்பாக என்ன பேசப்படுகிறதோ சமகால நிகழ்வுகளில் அப்படி ஏதாவது நிகழ்வு இருந்தால் 10 மணிலேருந்து நம்ம விளக்கம் சொல்வதாக அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் உள்ள பரபரப்பான விஷயத்தில் ஒன்று, இந்த எலி கறியை சாப்பிடலாமா என்கிற ஒரு விஷயம். இது எதனால் இந்த பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், இது குறித்து சகோதரர் அல்தாஃபி அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது என்னென்ன பிராணிகளை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்பதற்கு உள்ள ஒரு பொதுவான அளவுகள் இருக்கிறது. பறவைகளுக்கு அளவுகள் இருக்கிறது, மிருகங்களுக்கு அளவுகள் இருக்கிறது, அது கோரைப்பல் இருந்தால் தான் சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த அளவுகள் இருக்கிறதுனால எலிக்கு அந்த பல் இல்லை, கோரைப்பல் இல்லை, அதனால் சாப்பிடலாங்கிற மாதிரி ஒரு கருத்தில் அவர் சொல்ல, அது வந்து சரியில்லைங்கிறதுக்கான ஒரு பதில்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் வந்து அல்தாபி சொல்லக்கூடிய அந்த அளவுகோல் வந்து இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது. அது மட்டும் அளவுகோல் இல்லை, ஒரு விஷயத்தை ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டது, ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டது, அதை மட்டும் வைத்து கொண்டு சொல்வதை விட அது குறித்து உள்ள அனைத்தையும் திரட்டி வைத்து அதில் என்னெல்லாம் அடங்குமோ அனைத்தையும் நம்ம ஹராம்னு சொல்லணும். இப்போ அந்த குரானில் 4 விஷயம் சொல்லதை வைத்து மற்றதை நம்ம ஹலால்னு சொல்லுவோமா? மைத்தத்தை சானா செத்து போனது ஹராமும், பன்றி ஹராமும், ரத்தம் ஹராமும், அல்லாஹுவை தவிர மற்றவர்களுக்கு பூஜை செய்யப்பட்டது ஹராம்னு இருக்குது, இதை தவிர வேறு இல்லைன்னு இருக்குது. இதை வைத்து கொண்டு வேறு அனைத்தும் நம்ம ஹராம் இல்லைன்னு சொல்லிட முடியாது, அதையும் வைத்து கொள்ள வேண்டும். வேறு என்னவெல்லாம் அல்லாஹ்வோ ரசூலோ ஹராமாக்கியிருக்கிறாங்க என்று பேரை குறிப்பிட்டு ஹராமாக்கியிருக்கிறாங்களா, சில விதிமுறைகளை சொல்லி ஹராமாக்கியிருக்கிறாங்களா, பொதுவான விதியை சொல்லியிருக்கிறாங்களா, இப்படி பல விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், தொகுத்து சொல்லணும். அப்படி தான் அந்த ஹராம் எடுக்கணுமே தவிர இந்த கோரைப்பல்லோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. அதாவது கோரைப்பல் இருக்கிறதெல்லாம் ஹராம் என்று இருக்கிற ஹதீஸை வைத்துக்கொண்டு எலிக்கு கோரைப்பல் இல்லைன்னு சொல்வதை விட எலியை பற்றி வேறு என்னவாது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா, அந்த கோரைப்பல் இல்லை இருக்கா இல்லை எனக்கு தெரியல, அது அந்த டாபிக் இல்லை. கோரைப்பல் இல்லைன்னா அந்த அளவுகூட விட்டுருங்க, அந்த கோரைப்பல் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தால் உடனே ஹலான்ற கூடாது. எலியை பற்றி வேறு என்ன என்ன சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தேடி பார்த்து அந்த அம்சங்களில் எலியை தடை செய்வதற்கு ஏதாவது கிடைக்குமே ஆனால் அதையும் நம்ம சான்றாக மேற்கொண்டு என்ன செய்யணும், பதில் சொல்ல வேண்டும். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ இந்த இதில் என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர் மறுப்பு கொடுப்பதன் பேரில், அல்தாஃபி சொன்னது தவறுங்கிறதுக்கு மறுப்பு கொடுக்குற பேரில், அந்த எலியினால் ஏற்படக்கூடிய அந்த கேடுகள் அதுகளெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு எலி காய்ச்சல் வருகிறது, அந்த காய்ச்சல் வருகிறது, எலி வந்து கெட்டது அப்படிங்கிறது மாதிரியான சில காரணங்களை சொல்லி அதனால் அது ஹராமுன்றது அந்த வாதங்களையும் சில பேர் வைக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடாது மார்க்கத்தில் விளங்குதா, கெட்டதுங்கிறதெல்லாம் ரெண்டா, முதல்ல ஆதாரத்தை கொண்டு அதை ஹராம் நிரூபிக்கணும், ஆதாரத்தை கொண்டு நிரூபித்து விட்டு இதனால் கேடெல்லாம் வருதுன்னு கூடுதலாக சேர்த்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே ஏன்னா நம்ம பறவை காய்ச்சல்னு கேள்விப்படுறோம். இந்த பறவை காய்ச்சல் வந்து கோழிகளுக்கு தான் ஏற்படுது, அதன் மூலமாக அது வந்து ஒரு டன் கணக்கில் உள்ள கோழிகள்லாம் கொண்டு போய் புதைச்சாங்க, ஏற்றுமதிக்கு தடை செஞ்சாங்க வெளிநாடுகள்லாம். ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு மாநிலத்துக்கு பிராய்லர் கோழி போகக்கூடாதுன்னு நினைஞ்சாங்க, தடை செஞ்சாங்க. நம்ம நாட்டில் ஏன் செஞ்சாங்க, அதுக்கு அந்த பறவை காய்ச்சல்கிற வந்து அந்த இறைச்சியை நம்ம சாப்பிட்டால் அதுலேருந்து வரக்கூடிய கிருமிகள் வந்தால் நம்மை பாதிக்கும்னு வருது. இது அடிப்படையாக வைத்துக்கொண்டு கோழி ஹராம முடியுமா? பறவை காய்ச்சல் வந்தால் பாதிக்க முடியும். எலி காய்ச்சல் கூட எப்போ வரும் என்று கேட்டால், எலி செத்து போய் தண்ணியில் உளுந்தா தான் வரும். அது செத்து போய் அது தண்ணியில் உளுந்து அதுலேருந்து வரும் பொழுது எலியினாலே வருதுன்னு காரணம் சொல்லிட்டு போக முடியாது. எலியை ஹராம் என்று சொல்வதற்கு எலியில் என்னென்ன கேடு இருக்குது, எலி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஹராமாக்குவதாக இருந்தால் அது மார்க்கத்துக்கு உகந்த ஒரு ஆய்வு முறை இல்லை. மார்க்கத்தில் சொல்ல ஹராம்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், ஒரு வெயிட்டான ஒரு ஆதாரத்தை வைக்கணும். ஒரு ஆதாரம் என்ன வைக்கிறாங்கன்னா, அதனால் ஏற்படுற கேடுகள்ங்கிறாங்க. இந்த கேடுகள்ங்கிற விஷயத்தில் சைவம் அசைவம் அனைத்துலேயும் இப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொரு நல்ல இப்போ ஹலாலாக இருக்கு பாருங்க, அதில் கூட என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் கேடுன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள். அதை வைத்து ஒன்று கேடு என்று சொல்லிவிட்டார்கள், அதனால இது அரிசியை கேடுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கிறாங்க. அரிசியில் என்னது இருக்குது சாப்பிடாதீங்க, அது கேடுன்னு சொல்கிறாங்க. அரிசி ஹராமாக போயிருமா? அப்போ அது கேடுங்கிற காரணத்தை எல்லாம் சொல்வது வந்து இரண்டாவதாக, அதாவது நம்ம ஆதாரத்துக்கு நிரூபித்து விட்டு அல்லாஹ் சொன்ன பாருங்க எவ்வளோ நன்மை இருக்குது, இப்போ பன்றி இருக்கு அல்லாஹ் ஹராமாகிட்டா நிறுவிடணும், நிறுவன பிறகு இந்த பன்றி ஹராமாவில் நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது
அதில் ஹராம் ஆகிறதுக்காக ரீசன் நம்ம அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் இல்லாட்டெல்லாம் ஹராம் தான் சொல்லுவோம். ரீசன் இருக்கிறது தெரிந்தால் அதை ப்ளஸாக சேர்த்துக்கிறோம். ரீசனே தெரியல, பண்டிகை எந்த கேடும் கண்டுபிடிக்கல, அப்போ ஹலால் ஆயிருமா? அல்லாஹ் ஹராம் ஆகிட்ட முடிஞ்சு வச்சு. அல்லாஹ் ஹராம் ஆக்கின விஷயங்களுக்கு சிலதுக்கு அதனுடைய ரிசல்ட் தெரியும், சிலதுக்கு தெரியாது. அல்லாஹ் ஹலால் ஆக்கின விஷயத்தை கூட இவங்க அறிவு ஆய்வுன்னு சொல்லி கொண்டு கேடுன்னு சொல்லுவார்கள். ஆ, கேடு வந்து விட்டது, அதனால அது ஹராம்னு சொன்னால் அந்த வாசல் திறந்துருக்குது. அதாவது எளியில் உள்ள கேடை சொல்லிக்கொண்டு அதனால் ஹராம் என்று நம்ம சொல்லுவோமே ஆனால், அப்போ ஹலாலானதுலேயும் சில கேடுன்னு நாளைக்கு சொல்லுவோம், அப்போ அதை நீங்கள் ஹராம்னு சொல்கிற மாதிரி வரும். அப்படி நம்ம அந்த அளவுகளுக்கு என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. அப்படியான ஒரு கோணத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு அழுகிற அது ஒரு சாரார் அணுகிறாங்க, இது தப்பு, இப்படி பார்க்கக்கூடாது. இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த எலியுடைய அந்த தோற்றம், எலி என்ன மாதிரி இருக்கிறது, அது வந்து பன்றி மாதிரி இருக்கிறது, எலி வந்து அது மாதிரி இருக்கிறது, நாய் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது அது பெரிய கிண்டலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முகநூல் புறம் என்ன செய்கிறது, எலிக்கு பன்றி மாமியா அக்காவா தங்கச்சியாண்டு என்ன செய்கிறாங்க, கிண்டல் பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அது இது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. அதாவது எலி என்ன வடிவத்தில் இருக்கிறது, இப்போ முதலையுடைய வடிவம் உடுப்பு வடிவம்லாம் ரெண்டு ஒன்றாத்தான் இருக்கும். நம்ம முதலையை சாப்பிட மாட்டோம், உடும்ப சாப்பிடுவோம். அந்த வடிவத்தை வைத்து என்ன செய்யக்கூடாது, இந்த ஓனான் இருக்கீங்களா, அது மாதிரி தான் உடம்பு இருக்குது. ஓனானை சாப்பிட மாட்டேங்கிறோம், உடும்ப சாப்பிட்றோம். அப்போ என்ன அது வடிவம் தோற்றம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. முயலையும் சில பிராணிகளை ஹராமாக்க பிறகு ரெண்டு ஒரே மாதிரியாக தெரியும். அதை வைத்து கொண்டுலாம் நம்ம ஹராம் ஹலால் முடிவெடுக்க கூடாது. தோற்றம் வைத்து கொண்டு இது பன்றி மாதிரி இல்லை, உண்மையில் அவர் ஒருத்தர் சொல்லித்தரார், பன்றி மாதிரி எலி இருக்குதுன்னு. எலி மூஞ்சிக்கு பன்றி மூஞ்சிக்கு அந்த சம்மந்தமே இல்லை அப்படியெல்லாம் அந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. பேரை வச்சுக்கிட்டு சில பேர் எலியுடைய பேர் என்ன, பன்றிக்கு தங்க பேருன்னு சொல்கிறாங்க. பேரை வச்சுன்னு சொல்லக்கூடாது. இப்போ உதாரணமாக கடலில் திமிங்கலம் சுறா மீன்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெரிய மீனை வந்து ஹின்சீருள் பகருமாங்க அரபியில், கடல் பன்றி ஹராம் ஆயிரும். அது பன்றின்ற வார்த்தை வந்துருச்சு, பன்றின்னு நல்லா சொல்வது அதை இல்லை, நம்மளுக்கு பேர் தெரியாதனால ஹின்சீருள் பகருன்னு போட்டுருக்கோம், கடல் பன்றின்னு. அப்போ கடல் பன்றின்னு நீங்கள் ஒரு பெரிய மீனுக்கு பேரை வச்சிங்கன்னு சொன்னால் பன்றி வந்து விட்டது, அது ஹராம்னு சொல்ல முடியாது. பேரை வச்சு ஹராம் ஆகாது, விளைய வச்சுலாம் ஹராம் ஆகாது. விளைய வச்சு ஹராமாக என்னென்னு கேட்டால், பொதுவான விளைவு பளிச்சுன்னு தெரியக்கூடிய கேடுகள் இருக்கிற விஷம் அந்த மாதிரி இருக்குமேனால் தாவரமாக இருந்தால் கூட அது ஹராம், ஒன்று சாவடிக்குது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹராமுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, வேறு ஆதாரங்களை வச்சு தான் செய்யணும். அப்படி சில ஆதாரங்களை சொல்லணும், என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஐந்து பிராணிகளை ரசூலுல்லா வந்து கொல்ல சொன்னாங்க. ஹரமுல இருந்தாலும் கொல்லுண்டாங்க, ஹரமுக்கு வெளியிலையும் கொள்ள, ஹரமுல எதையும் கொல்லக்கூடாதுங்க. ஹரம் ஷரீஃபில் வந்து எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது, கொன்றாது பரிகாரம் செய்யணும். அப்படி இடத்துல வச்சு கூட இந்த அஞ்சை கொன்று அஞ்சு வந்து கேட்டு தரக்கூடியதுன்னு சொல்லிட்டு அதை கொல்ல சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அஞ்சுன்னு கேட்டால், காகம், பருந்து, எலி, தேள், வெறிநாய் இப்படின்னு புகாரில் 1828 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ஐந்து விஷயங்களை கொல்ல சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதில் வந்து ரசூலுல்லா எலியை சொன்னாங்களா இல்லையா, அதனால ஹராமு. அதை கொல்ல சொன்னதுனால ஹராமுங்கிறாங்க. அப்போ கொல்ல சொன்னதுனால ஹராம் என்று வரும மார்க்கத்தில், அப்போ தவளையை கொல்லக்கூடாதுனாங்க, அதனால் ஹலால் வருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவளையை கொல்லாதே என்று தடை செய்தார்கள். அப்போ கொல்லக்கூடாது தடை செஞ்சால் அதுலேருந்து ஹலால் வராது. கொல்ல உத்தரவு போட்டால் அதனால என்ன செஞ்சிடாது, அது ஹராம் என்று கேடு தரக்கூடியதுக்காக சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா, நாயை கொல்லக்கூடாதுன்னு கட்டப்பட்டிருக்காங்க, வெறி நாயை தான் கொல்ல சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லிம் அஹ்மதில் வருது, லவ்லா அன்னல் கிலாப உம்மத்தும் என்னோட உமி, நாய் என்பதும் அது ஒரு சமுதாயம், அது ஒரு சமுதாயத்தில் ஒரு சமுதாயமாக இல்லை என்று சொன்னால், இல்லை அமர்த்து போய் கத்தலிகா, அதை நான் கொல்ல உத்தரவு போட்டிருப்பேன், அப்படி செய்யாதீங்க, வெறி நாயை மட்டும் கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நாய்களை வந்து ரசூல்லா வெறி நாயை கொள்ளுங்க, மற்ற நாயை கொள்ளாதுன்றாங்க. அப்போ ஹலாலாயிரும், அது வெறி நாய் தான் ஹராமும், ஏன்னா அதுதான் கொள்ள சொன்னாங்க. வெறி பிடிக்காத நாயை கொள்ள வேணான்ட்டாங்க, தடையை நான் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் கொல்ல சொன்னாங்க எளிய அப்படின்னு சொல்லிட்டு ஹராமாக கூடாது. கொல்ல சொல்வது என்பது வந்து அது வேறு நோக்கம், அதனால் வரக்கூடிய கேடுக்காக சொல்வது. அதை வைத்து அதை உணவாக உட்கொள்வதா இல்லையான்னு எப்படி முடிவெடுப்பீங்க? அதை இப்படி முடிவெடுத்தால் நாய் ஹலால்னு சொல்ல வேண்டி வரும். ஏன், நாயில் வந்து வெறி நாயை கொள்ளு, மற்ற நாயை கொள்ளாதுன்னு தடுத்துட்டாங்க. அப்போ நாயை கொல்ல சொல்ல நாய் வந்து ஹராமு, கொல்லக்கூடாதுன்னு சொன்ன நாய் வந்து ஹலால்மீங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதையுமே கொல்லக்கூடாது, எந்த எல்லாமே உம்மத்து தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன பண்ணுறாங்கன்னா, உம்மத்தும் உமம், சமுதாயங்களிலே அது ஒரு சமுதாயம்,
மனுஷன் மட்டும் சமுதாயம் கிடையாது. குரான்ல எல்லாம் சொல்லி காட்டுறான், அவங்க மூணு அம்சம் இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் அது ஒரு உம்மத்து தான், எல்லாமே உம்மத்தாக மதிக்கப்பட வேண்டும், கொன்றக்கூடாது. நமக்கு கேடு தருதுங்கிற காரணத்துக்காக பர்மிஷன் கிடைக்கும், இல்லைன்னா சொல்லக்கூடாது, எந்த ஒன்றையும் கொள்ளக்கூடாது. அது ஒரு சமுதாயம், அது ஒன்று இருக்கணும்னு எல்லாம் படைச்சிருக்கான், அது தேவை, இந்த உலகத்துக்கு அவசியம் என்று எல்லாம் படைச்சிருக்கான். அதில் உனக்கு கேடு தரும் என்று இருந்தால் மாத்திரம் உனக்கு கொள்வதற்கு பர்மிஷன் இருக்குது. அப்படித்தானே தவிர, கொள்ள சொன்னார்கள் என்பதை வைத்து என்ன செய்யறாங்க, இது வந்து ஹராமு, ஏன்னா ஐந்தை கொள்ள சொல்லிவிட்டார்கள், அதில் எலி இருக்கிறது, எலியை கொள்ள சொல்ல காரணத்தினால் அது ஹராம் என்றால் இந்த உசூலை நீ எல்லாத்திலையும் பொருத்தணும். எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் கொள்ள சொன்னார்களோ அதெல்லாம் ஹராமு, எதை கொல்லக்கூடாதுன்னு சொன்னார்களோ அதெல்லாம் ஹராம் இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். அப்படின்னு சொல்ல மாட்டோம், நாயே ஹராம்னு சொல்லுவோம். அப்போ இந்த கொல்ல சொல்வது என்பது ஹராம் ஹலாலை சொல்வதற்கு சொன்னது இல்லை, ஹராம் ஹலாலுங்கிற டாபிக்கை அறுத்து திங்கிற விஷயத்துக்கு இது பேசப்பட்டதுன்னு இல்லை. இடைஞ்சல் பண்ணது கொள்ளு, தேலை கொள்ளு, பாம்பை கொள்ளு அப்படிங்கிற மாதிரி வந்து வருது. இன்னும் சொல்ல போனால் அந்த அஞ்சில் கூட, ஓ அந்த ஒரு ஹதீஸில் அஞ்சில் வரும்போது தேலை கூட காணாதுல, காகத்தை கொள்ளு, பருந்தை கொள்ளு, எலியை கொள்ளு, தேலை கொள்ளு, வெறிநாய கொள்ளுன்னு புகாரில் இருக்குது. அது என்ன வரல, பாம்பு வரல. பாம்பை கொள்ள சொல்லலை திங்கலான்னு சொல்லுவீங்களா? கொள்ள சொல்கிறது தான் ஒரு அளவுகளாண்டா, அப்படி அளவுகள் கிடையாது. கொள்ள சொன்னது என்பது வந்து ஒரு மனிதனை கேடு செய்கிற விஷயங்கள் அந்த பகுதியில் எது நிறைந்திருக்கிறதோ அது கொண்டுருங்க, இல்லாட்டி உங்களை பாதிக்கும், வேறவளை உங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்படி நம்ம எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த ஹலால் ஹராமை எப்படி எடுக்கணும்னு கேட்டால், இதை ஹராம் என்று சொல்வதற்கு ஏற்றவாறு ஒரு வாசகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போட்டிருக்கிறாங்களான்னு கேட்டால், குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 5:107 அல்லாஹ் வந்து நாலு விஷயத்தை ஹராம்னு சொல்கிறாங்க, தெரியும். 5:107 அதில் என்ன, மைத்தத்து தானா செத்தது ஹராமும், ரத்தம் ஹராமும், பன்றி இறைச்சி ஹராமும், அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு படைக்கப்பட்டது ஹராமும், அப்புறம் கழுத்தில் விரிக்கப்பட்டது, உருண்டு செத்தது, இப்படி ஒரு லிஸ்டெல்லாம் சொல்லிட்டாங்கள, சொல்லிட்டு இதெல்லாம் ஹராமுன்னு சொல்லிட்டு, ஜாலிக்கும் ஃபிஸ்குன், இவையெல்லாம் கெட்டவை அப்படின்னு சொல்லிட்டான். இந்த ஃபிஸ்குங்கிற வார்த்தை, இதெல்லாம் கெட்டது, ஃபிஸ்குங்கிற வார்த்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறான்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பார்வையில் எது கெட்டதாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு, இது ஃபிஸ்குனால இது ஹராமு, ஃபிஸ்குன்னா கெட்டது, பாவிக்கு பாசிக்குமாங்கல்ல, இஞ்சாக்கும் ஃபாசிக்குன், ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தீர விசாரியங்கள்லாம் ஃபாசிக்குங்கிற வார்த்தை வருது. இப்போ நல்லவன் கெட்டவங்கிறவங்கள பர்னு ஃபாசிட்டு அது மாதிரி அந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது கெட்டவனத்து வந்து ஃபாசிக்குன்னு மனுஷன் கூட சொல்லுவாங்க. மனிதன் இல்லாத ஒன்றுக்கு ஃபாசிக்குன்னு சொல்லப்படுமே, ஆனால் தீயவை அது ஹராமுக்கு பயன்படுத்துகிறாங்க. ரசூல் சொல்லா அல்லாஹ் குரானில் பயன்படுத்துகிறான், இதெல்லாம் ஹராம் ஆக்கிவிட்டு, ராலிக்கும் ஃபிஸ்குன், இது ஒரு ஃபிஸ்கு கெட்டது. அப்போ எதுக்கெல்லாம் அந்த ஃபிஸ்குங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்காங்க இருந்தால் அது ஹராம் ஆயிரும். ஃபாசிக்குங்கிற வார்த்தையை ஒரு கழுதைக்கோ குதிரைக்கோ நாய்க்கோ எதுக்காக சொல்லி இருந்தாங்களே, ஆனால் அந்த ஃபிஸ்க் அல்லவே குர்ஆனில் ஹராம் ஆகிறதுக்கு அதுதான் காரணம் சொல்கிறான். 5:107 நாளைக்கும் ஃபிஸ்குங்கிறான், இது ஒரு கெட்டது. எது கெட்டது, மைத்தத்து கெட்டது, லஹமுல் ஹின்சிரு ஹின்சிருடைய இறைச்சி வந்து கெட்டது, ரத்தம் வந்து கெட்டது, பூஜை செய்யப்பட்டது கெட்டது, இதெல்லாம் சொல்லி சூதாட்டம் செய்வது கெட்டது அப்படிங்கிற அந்த கெட்டதுங்கிற வார்த்தையை ஃபிஸ்குங்கிற வார்த்தையெல்லாம் போட்டு இந்த கெட்டதுங்கிறதுனால ஹராமுன்னு எல்லாம் ஆக்கிட்டானா. இப்போ நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால், எலியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதே வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. கொள்ள சொன்னதுக்காக எடுத்துக்கூடாது. எலியை பற்றி பேர் ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் இரவில் படுக்க போகும்போது விளக்கு அணைச்சிருங்க, ராத்திரியில் படுக்க போகும்போது விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஏன் அணைத்து விட சொல்கிறோம்னு கேட்டால், எலிகள் வந்து அந்த திரியை எடுத்துக்கொண்டு போய் வீட்டு கொளுத்து விட்டுரும். அந்த காலத்து விளக்குண்டாயது, அந்த காலத்தில் விளக்கு என்பது திரியில் எண்ணெய் ஊற்றுவாங்க, சட்டியில் எண்ணெய் ஊற்றுவாங்க, ஒரு திரியை போட்டுருவாங்க. அந்த எண்ணெயுடைய டேஸ்ட்டுக்காக வந்து என்ன செய்யும், எலி வந்து அதை வாய வைக்கும். அப்போ அந்த திரியை மட்டும் இழுத்துட்டு போச்சுன்னு கொண்டே எங்கேயா போட்டு விடுச்சுன்னா கூரையில் பற்றி எரிஞ்சிடும். மதிய நாள் ஒரு வீடு எரிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் சூழ்நிலை சொல்கிறாங்க, இதை வந்து நீங்கள் இரவில் படுக்கும்போது இந்த திரி விளக்கை வச்சுட்டு படுத்துறாதுங்க, அணைச்சிருங்க. ஏன் அணைக்க சொல்கிறாங்கன்னா, எலி வந்து வீட்டை கொளுத்தி விட்டுணும் அப்படிங்கிறாங்க. அந்த எலியை சொல்லும்போது இன்னல் ஃபோய்ஸு கத்தை, இந்த கெட்ட முதவி இருக்குத அது கொளுத்திருந்துறாங்க, அது ஃபிஸ்குங்க சொல்கிறாங்க. ஃபோய்ஸு கத்துங்கிற வார்த்தை ஃபிஸ்குலேருந்து வந்தது, இந்த கெட்ட ஜீவன் இருக்குத அது வந்து கொளுத்தி விட்டுருங்கிறாங்க.
அந்த அல்லாவும் அந்த ஹராமுக்கு ஃபிஸ்க்குங்கிற அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறான், கெட்டதுங்கிறதுக்கு. அல்லாவுடைய பார்வையில் கெட்டதை ஹராமுன்னு சொல்கிறான். அந்த வார்த்தையை எலியை சொல்லும்போது எலிக்கே ஒரு சொல் இருக்குது, அதை சொல்லாமல் போய்சிக்கத்துனே சொல்கிறாங்க இந்த கெட்டது இருக்குதே, அது அது என்ன கெட்டதுன்னா அது எலியை தான் சொல்லுதுன்னு அதை வேறு வேறு அறிவிப்புகளை வச்சு முடிவு பண்ணுறாங்க. இந்த கெட்டது வந்து எழுத்துக்கிட்டு போய் நினைஞ்சினேன், அந்த கேடு கெட்ட அந்த ஜீவன் வந்து எழுத்து போய் கொளுத்தி விட்டுருங்கும்போது அந்த ஃபுவைசிக்கத்துன்னு அது பேர் வைக்கிறாங்க. பிராணிகளில் ஒன்றை பிடிச்சிட்டு ஃபுவைசிக்கத்துன்னு சொன்னாங்கன்னா ஃபாசிக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அல்லா ஃபாசிக்காக இருந்தால் ஹரா ஃபிஸ்க்குனா ஹராம்னு சொல்லியிருக்காங்க போது இந்த எலியை வந்து ஃபிஸ் ஃபாசிக்குங்கிற பேரில் கொண்டு இஸ்லாம் வைக்கிது, ரசூலா வச்சுருக்குறாங்க. கெட்டது கெட்டதுங்கிறது வந்து ஹராமுக்கு தான் அல்லா சொல்கிறான். 5107 இந்த தன்மை இருக்கிறத கெட்டதுன்னு சொல்கிறானே, அந்த சொல்லு எதுக்கு பயன்படுத்தப்படுது, இந்த எலிக்கு பயன்படுத்துகிறாங்க. இது வந்து புகாரியில் 6295 ஹதீஸில் எலிக்கிய பயன்படுத்துகிற வார்த்தை ஃபாசிக்கு ஃபிஸ்க்கு, இந்த ஃபிஸ்க்கு உள்ள அந்த பிராணி வந்து கொளுத்தி விட்டணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து புகாரில் 3314 இந்த 5 கொல்ல சொல்கிறாங்கல்ல, அது பொதுவாக பல அறிவிப்பு வந்தாலும் இந்த 3314 என்ன வருதுன்னு கேட்டால் ஹம்சுன் ஃபவாசிக்கு, இந்த 5 ஃபாசிக்கு, இந்த 5 வந்து கெட்டது மகா கெட்டது என்று சொல்லிவிட்டு கொல்லணுங்கிறாங்க. கொல்ல சொன்னதுனால ஹராம் ஆகலை. இது அல்லாத நிறைய பிராணிகள் இருக்கும் ஃபாசிக்காக இல்லாமல் இருக்கு, ஆனால் கொல்லுவோம். நமக்கு பாம்பெல்லாம் ஃபாசிக்கு தான், ஃபாசிக்கு இல்லை ஆனால் கொல்லுவோம். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த 5 விஷயங்களும் ஹம்சுன் ஃபவாசிக்கு, புகாரில் 3314 5 பிராணிகள் வந்து ஃபாசிக்காக ஃபிஸ்காக இருக்கிறது, அவைகள் ஹரமலையும் கொள்ளணும். 1 எலி, 2 தேளு, 3வது பருந்து, 4வது காகம், 5வது வெறிநாயின்னு சொல்லும் பொழுது இந்த 5 ஃபவாசிக்கு, ஃபவாசிக்குங்கிறது ஃபிஸ்கிலிருந்து உள்ளது. தாலிக்கும் ஃபிஸ்க்கும் நல்லா சொல்கிறாங்கல்ல, அந்த வாசகத்தை இந்த 5 யூஸ் பண்ணுறாங்க. இந்த 5 கெட்டது, கெட்டதுன்னா என்ன, திங்கக்கூடாதுன்னு இருக்கும். திங்கக்கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் ஃபிஸ்க்குன்னு பயன்படுத்துகிறான். திங்கக்கூடாது ஒன்று ஹராமாக்கி விட்டு இது ஃபிஸ்க்கு திங்காத, ஏன் திங்காத, இது ஃபிஸ்க்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த ஃபிஸ்க்கு இதுக்கு, இதையும் ஃபிஸ்க்குங்கிறான். அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த 5 வந்து ஃபாசிக்கு மகா கெட்டது. அப்போ கெட்டதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் உணவுப் பொருளில் கெட்டதுன்னு வந்து மனுஷனில் கெட்டதுக்கு அர்த்தம் வேற, நல்ல அமல் செய்யாதவன் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். உணவுப் பொருள்களில் ஃபிஸ்க்குன்னு சொன்னால் திங்கத்தகாது. எந்தெந்த உணவுகளை பற்றி ஃபிஸ்க்கு ஃபாசிக்கு, எந்தெந்த பிராணிகளை பற்றி அப்படி வருகிறதோ அதெல்லாம் கூடாது என்பது அது ஒரு அளவுகள். கோரப்பள்ளி இருக்கிறது அது ஒரு அளவுகள் தான். கீரைக்கிளை நகங்கு அது ஒரு அளவுகள். இன்னொரு அளவுகள் என்னென்னு கேட்டால் எதெல்லாம் அந்த தின்பதற்கு ஹராம்ங்கிற சொல்லுக்காக எல்லாம் பயன்படுத்தின ஃபிஸ்க்குங்கிற வார்த்தையில் அடங்குகிறதோ அது எதுவாக இருந்தாலும் அந்த காரணத்திற்காக அது ஹராமு. அப்புறம் இதை சொல்லிவிட்டு அதில் எவ்வளோ கேட்டிருக்குன்னு பாருங்க, ரசூலுல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறாங்க அதில் வந்து இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறான்ட்டு அப்படி சொல்லணுமே தவிர அதை வச்சுட்டு ஹராமாக்கிவிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம வாதம் பண்ணக்கூடாது. அப்போ அந்த அல்தாபி சொன்ன மாதிரி அந்த விஷப்பல் அந்த ஒரு அளவுகள் இருக்குது, இல்லாத அளவுகள் இல்லை, அது மட்டும் பார்க்கக்கூடாது, அதையும் பார்க்கணும். அது இன்னொன்று எடுத்துக்கிறோமே, ஆட்டு இறைச்சியே இருக்குது ஹலால் தானே, அது பூஜை செஞ்சு ஹலால் ஆகுமா? அப்போ வேறு ஒன்று இருக்குது தானே, கவனிக்க வேண்டியது தானே இருக்குது. ஆட்டு ஹராலாக இருந்தாலும் ஆடு ஹலாலு நான் திண்டேன்னா அது பூஜை செஞ்சுட்டானே, இன்னொன்று சேருது. இன்னொன்று சேரும்போது இது ஆட்டுக்கு விஷப்பல் இருக்கான்னு கேட்டுருக்கக்கூடாது. விஷப்பல் இல்லாட்டாலும் ஹராம் ஆகுது, ஏன் ஹராம் ஆகுது, அது பூஜை செய்யப்படுது. அரிசி கூட ஹராம் ஆகுமே, பூஜை செய்யப்பட்டுருச்சுன்னா அரிசி வந்து அறுக்கிற மேட்டர் கிடையாது, அது கூட ஹராம் ஆகும், பூஜை செய்யப்பட்டால் ஹராம் ஆகிவிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஹராம் ஆக்குவதற்கு நிறைய அளவுகள் இருக்குது. அதில் ஒரு அளவுகள் என்னென்னு கேட்டால் ஃபாசிக்கானவையெல்லாம் ஹராமு, இதெல்லாம் ஃபாசிக்குன்ற அந்த கெட்டது என்ற கண்டிஷனில் அந்த வார்த்தையை கொண்டு சொல்லப்படுதோ அல்லாஹ் வந்து ஹராமாக்குவதற்கு அந்த காரணத்தை சொல்கிறான். அல்லாஹ் வந்து அந்த சில விஷயங்களை ஹராமாக்கி விட்டு இதெல்லாம் கெட்டது. அப்போ கெட்டதுங்கிறத நான் எதுக்கு சொல்கிறான்னா உன்ன தகாததை சொல்வதற்கு பயன்படுத்துகிறான். அந்த மாதிரி ஒரு பேரை ஒரு பிராணிக்கு சொல்லப்படுமையானால் அதனால் ஹராம்னு சொல்லணுமே தவிர கொள்ள சொன்னதுனால ஹராமுங்க கூடாது. இந்த கொள்றது வார்த்தை இல்லாட்டா நம்ம ஹராம் பண்ணுவோம். ஹம்சு ஃபவாசிக்கு இது மட்டும்தான் இருக்குது, கொள்ளணும்னு வரல, அப்போ ஹராம் தான். இந்த அந்த ஒரு ஹதீஸில் 5 பிராணிகள் ஃபாசிக்காக இருக்குது, அவைகளை ஹரமுல கொள்ளணும் அப்படின்னு லிஸ்ட்டை போடுறாங்கல்ல, அப்படி போடாமல் ஹம்சும் ஃபவாசிக்கு 5 ஃபாசிக்கு இவை பட்டியலில் போடுறாங்க, கொள்ள சொல்லலை, ஹராம் தான். கொள்ள சொல்லாட்டாலும் அதை ஃபாசிக்குன்னு சொல்லிட்டாங்களே, ஃபிஸ்க்குன்ட்டாங்களே, கெட்டதுன்ட்டாங்களே,
அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்று அல்லாஹ்வு ரசூலோ ஒன்றை கெட்டது என்று ஃபிஸ்க் என்கிற வார்த்தை ஹராமுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்வார்களேயானால் அப்போ ஃபாசிக்குன்னு சொல்கிறது நம்ம எப்படி சாப்பிட்றது? ஃபிஸ்காக இருக்கிறனால தான் மையத்து ஹராமுங்கிறான், மையத்தும் ஃபிஸ்குங்கிறான், ரத்தம் ஃபிஸ்குங்கிறான், வந்து பன்றி இறைச்சி ஃபிஸ்குங்கிறான், பூஜை செய்யப்பட்டது ஃபிஸ்குங்கிறான், எலி ஃபிஸ்கு, அந்த அந்த ஃபிஸ்குங்கிற அந்த கெட்டதுங்கிற லிஸ்டில் வரும் பொழுது இதை கொண்டு தான் அதை ஹராம்னு சொல்லணும். இந்த விஞ்ஞானத்தை வச்சுக்கிட்டு ஹராம்னு சொல்லக்கூடாது, கொள்ள சொன்னதை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. கொள்ள சொன்ன கொள்ள சொல்லாத பல விஷயங்கள் நம்ம ஹராமாக்கப்பட்டிருக்கோம், கொள்ள சொல்லப்பட்டிருக்காது, அந்த கணக்கில் வச்சு நம்ம எடுக்கக்கூடாது. கொள்ள சொல்வதெல்லாம் நம்முடைய நன்மையை நாடி சொல்லக்கூடிய விஷயங்கள். இதில் வந்து இந்த வாத பிரதிவாதங்களை எப்படி கொண்டு போனால் சரியான ஒரு கருத்துக்கு வந்து விடுவார்கள். இதுதான் எலி சம்பந்தமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக 5-6 வசனத்திற்கு இஸ்மாயில் சலபி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார், அதுக்கே நம்ம பதிலாக ஒரு ஆர்டிக்கலே போட்டிருக்கோம் onlinepj.com ஒரு ஆர்டிக்கலே போட்டிருக்கிறோம். அந்த ஆர்டிக்கல் கூட இலங்கையில் உள்ள சிடிஜே அந்த தவி ஜமாத்து மூலமாகத்தான் இஸ்மாயில் சலபிக்கு எழுதி, நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் தவறாக சொல்லியிருக்கிறீங்கன்னு ஒரு பட்டியலை போட்டு விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. சிலோனில் உள்ள தௌஹி ஜமாத்துக்காரங்க சிடிஜேன்னு இருக்கிற நம்ம கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த ஜமாத்தார்கள் வந்து இஸ்மாயில் சலபிக்கு விவாத அழைப்பு கொடுத்து ஒரு பெரிய ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கல் onlinepj.net இருக்கிறது. அதில் வந்து இந்த கேள்வியும் அவர் கேட்டதில் இதுவும் அடங்கியிருக்கு. 5-6 வசனத்திற்கு நாங்கள் செஞ்ச அர்த்தம் சரிதான் அப்படிங்கிறத வச்சு என்ன செஞ்சுருந்தாங்க, அதில் எழுதியிருந்தாங்க. அதில் அவர் கேட்டதில் பல விஷயங்கள் அதில் இருக்குது. இதுக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், அதை கொஞ்சம் அம்பலப்படுத்தணும். என்ன அம்பலப்படுத்தணும்னு கேட்டால், இஸ்மாயில் சலபி வந்து இந்த பிஜேவுடைய வழிகேட்டிலிருந்து நீங்கள்லாம் மீளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதின விஷயத்தில் நம்ம தமிழாக்கத்தை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறார். அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், பதில் சொன்னால் எல்லாத்தையும் சொல்லணும்ல, இதுக்கு ஒன்று மலிப்புன்னு சொல்லியிருக்காரு. அது ரெண்டாவது விஷயம். அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பல நபிமார்களை அல்லாஹ் என்ன செய்கிறானா, ஆதமேன்னு கூப்பிட்றானா, நூஹேன்னு கூப்பிட்ருக்கானா, இப்ராஹிமேன்னு கூப்பிட்ருக்கான், மூசா வேண்டு கூப்பிட்ருக்கான், ஈசா வேண்டு கூப்பிட்ருக்கான், ஆனால் முகமதேன்னு ஒரு இடத்துல நல்லா கூப்பிடவே இல்லை. குரானில் வந்து யா முகமது இல்லைல, குரானில் வந்து யா ஈசான் இருக்குது, யா மூசான் இருக்கிறது, யா இப்ராஹிம் இருக்கிறது, யா யஹியான் இருக்கிறது, அவங்களே நல்லா கூப்பிட்டதை சொல்லி காட்டோம். அப்போ மத்தம்பத்த நபிமார்களை எல்லாம் பேரை சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டுருக்கும் பொழுது குரானில் எந்த ஒரு இடத்துலையுமே யா முகமது முகமதே என்று வரவில்லை. இந்த பிஜே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், குரான் தமிழாக்கத்தில் சொல்வீராகனு கேட்டால் முகமதேன்னு பிராக்கெட்டில் போடுறாரு, முகமதே சொல்வீராக, முகமதே போவீராகன்னு முகமதேண்டு ரசூல்லாவை பற்றி கேவலப்படுத்துகிற விதமாக இவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ரசூல்லாவை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது யாயுகன் நபியும் நபியேன்னு தான் சொன்னான், முகமதேன்னு சொல்லவே இல்லை. அதனால இது கண்ணியமாக அழைக்கிறானா, முகமதேன்னு சொல்வது வந்து கண்ணிய குறைவு. அதாவது அல்லாஹ் வந்து மனுஷன் கண்ணிய குடின்னு நினைக்கிறார், அவர் நம்ம அழைச்சா தான் கண்ணிய குறைவு, அது முகமதே நினைக்கிறது கண்ணிய குறைவு. இது வந்து அல்லாஹ் வந்து யாயும் நபின்னு தான் அழைச்சிருக்கிறான், இது வந்து இப்படி நபியேன்னு போடுவதை தான் எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வரும்போது குள் சொல்வீராகனா யாரை பற்றி பேசுதுன்னா ரசூல்லாவை பற்றி பேசும் என்றால் யா இவன் நபின்னு பிராக்கெட்டில் போட்டுருவாங்களாம், என்ன போட மாட்டாங்களாம், யா முகமதுன்னு போட மாட்டாங்க. இப்படின்னு ஒரு தர்ஜுமாவை பற்றி அவர் சொன்ன விஷயத்தில் இது பிரதானமாக சொல்லி ரசூலின் கண்ணியத்தை கெடுத்து விட்டார்னு சொன்னார். அப்போ அல்லாவும் இது காட்டித்தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமாக நிறைய தர்ஜுமாக்களை உதாரணம் காட்டுறாரு. என்ன உதாரணம், ஏனைய தர்ஜுமாக்கள் எப்படி இருக்கும்னா, அல்லாஹ் ஒருவன் என பிராக்கெட்டில் நபியே நீ கூறுவீராக, பிஜே தர்ஜுமா அல்லாஹ் ஒருவன் என முகமதே நீ கூறுவீராக, வேற தர்ஜுமாவில் நபியே கூறுவீராகன்னு இருக்குதான், முகமதே கூறுவீராகன்னு இருக்குதான். அப்போ அல்லாஹ் வந்து முகமதே என குரானில் எங்குமே விழித்து பேசாமல் இருக்கும் பொழுது, தனி அந்தஸ்தை வழங்கி இருக்கும் பொழுது, அதை தகர்க்கும் விதத்தில் செயல்பட்டு நியாயப்படுத்தி வருகிறார், முகமதன் கூப்பிட்டது வருகிறார் சொல்றார். அப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னு இவருக்கு எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்லை இதை சொல்லும் போது. நம்ம என்ன கேட்கறோம்னா, ஏப்பா நீ வந்து இப்படி ஒத்தன் கூப்பிடுறதுல ரெண்டு மூணு தமிழாக்கத்தை வச்சு நீ பேசுறிய, கஷாஃப்னு ஒரு தப்சீர் இருக்கிறது, பெரிய தப்சீர், தப்சீர் கபீர் இருக்கிறது, ராசியுடைய தப்சீர், நைசாபுரிங்கிற தப்சீர் இருக்குது, இபுனு அபிஹாத்தம் தப்சீர் இருக்கிறது, பைலாவி தப்சீர் இருக்கிறது, ஜலாலைன் இருக்கிறது, தப்சீர் சமானி இருக்கிறது, தப்சீர் பகவி இருக்கிறது. இந்த தப்சீர்களையெல்லாம் குல் சொல்வீராகன் வரும்ல, பிராக்கெட்டில் யா முகமதன் போடுறோம்ல, யா முகமதன் அவ்வளோ அரபியில் போட்டுருக்குறாங்க,
இவ்வளவு தப்சீர்கள்லையும் நான் முகமதுன்னு போட்டிருக்கேனே அது தப்பு நபியேன்னு போடணுங்கிறார்ல, அவர் எந்த வசனம் சுட்டி காட்டுற அந்த இடங்கள்ல யா முகமது என்று அரபியில் அரபி போட்டிருக்க, முகமதே என்று தமிழ்ல அரபியில் சொன்னா யா முகமது, புல் யா முகமது ஹோல்லாஹத், புல் ஹோல்லாஹது கடையில் என்ன செய்வாங்கன்னா புல் யா முகமதுன்னு பிராக்கெட்ல போடுவாங்க. அப்ப யா முகமதுன்னு போடுற சுல்லாவை கலங்கப்படுத்துறன்னு சொன்னா இம்புட்டு தப்சீர்கள்லையும் ஏன் யா முகமது போட்டிருக்கிறாங்க நீ, அதெல்லாம் இப்ப தமிழ் தரிசுமா ஒருத்தரும் போடலையா, பீஜம் மட்டும் தான் போட்டுறான், சரி தமிழ்ல அரபியில் அவ்வளவு அவ்வளோ தப்சீரையும் போட்டிருக்கிறா, அவங்களே கண்டிச்சு கூட கண்டிக்கணும்ல, இத்தனை தப்சீர் எழுதிய கயவர்களும் இந்த மாதிரி செய்து விட்டார், ரசூலை கண்ணியத்தை கெடுத்து விட்டார்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், இதையும் சொல்லணும். இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது, நம்மளை சொல்றதுக்காக எந்த அறிவு நாணயமும் இருக்க தேவை கிடையாது, என்ன வேண்டாலும் சொல்லலாங்கிற அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரெண்டு கேட்டால் இதெல்லாம் நாங்கள் அங்கீகரிக்காத தப்சீர் என்று கூட அவர்கள் சொல்ல வரலாம். அப்படி வந்தால் இவங்க அங்கீகரிக்கிற தப்சீர் இருக்குல்ல, அதாவது சலப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தப்சீர்கள், அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்னு அபு ஹாத்தமுடைய தப்சீரில் யா முகம்மது என்று 116 இடத்தில் இருக்கிறது. அவருடைய தப்சீரில் ரசூல்லாவை குறிக்கிற அந்த வசனம் வரும்ல, சொல்வீராகண்டா யார் ரசூல்லாவுக்கு தான் அது உள்ள வசனமாக இருந்தால் யா முகம்மது போட்டு விட்ருவாங்க. இப்படி எத்தனை இடத்துல இருக்குன்னா 116 இடத்தில் இருக்கிறது. இப்னு கசீர் தப்சீரில் சலபுகள் ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தப்சீர், அதில் வந்து 321 தடவை குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது யா முகமது யா முகமது யா முகமதுன்னு என்ன இருக்கு, 321 இடங்களில் அது ரசூல்லாவை குறிக்குமையானால் யா முகமது போட்டிருக்கிறாங்க. இவர் சொன்ன அந்த கேள்வி அங்கேயும் கேட்கணும்ல, இந்த தப்சீரை விட்டு விலகி கொள்ளுங்கள், தப்சீரை மட்டும் கசீர் படிக்காதீர்கள், மதரசால் வைக்காதீர்கள், கொடுத்துங்கள், வெளியேறுங்கள் சொல்லணுமா இல்லையா, அது மதரசால் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தபரி அவர்கள் தப்சீர் நோய் ரசூல்லாவை பற்றி பேசுகிற இடங்களில் என்ன செய்கிறாருன்னா 1439 இடத்துல யா முகமதுன்னு போடுறாரு. தபரி வந்து 1400 ஏன்னா யா முகமதுன்னு கூப்பிட்ற கண்ணிக்குறம் இல்லை, எதுக்கு போடுறாங்க இழிவுபடுத்த போடுறாங்க, யா முகமதுன்னு கூட அல்லாஹ் சொல்கிறாங்கிற பார்வை பார்க்கணும், நம்ம தான் கூப்பிடக்கூடாது, குள் என்று சொல்வது அல்லாஹ், அல்லாஹ் சொன்னால் எப்படி சொல்லுவான், தாங்கள் அப்படியா சொல்லுவான், அடிமையை பேசுகிற மாதிரி தான் அல்லாஹ் பேசுவான். அப்ப அல்லாஹ் இதை சொல்றான் சொல்லு என்று அல்லாஹ் சொல்றானே, அது இறை வார்த்தை, இறைவன் என்ன மாதிரி சொல்லுவான், முகமது இறைவன் சொன்னா கண்ணிய குறை கிடையாது, நான் சொன்னா கண்ணிய குறை, அப்படி விளங்க போய் தான் அப்படி செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்தவா செஞ்சாங்க. இது அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ் அப்படி பேசுறான், குல் யா முகமது முகமதே சொல் அப்படிதான் அல்லாஹ் பேசுவான், தாங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் பேச மாட்டான், அடிமை அடிமையா தான் பேசுவான். அப்ப அந்த மாதிரி இடத்துல தபரியில வந்து என்ன இருக்குன்னா 1439 இடத்துல யா முகமது இருக்கிறது, அது தப்சீர் குர்ஆன் தப்சீர் தான். அப்போ சவுகானி பத்ருல் கதீர் தப்சீரில் என்ன பண்ணுறாருன்னா 244 இடங்களில் ரசூலுல்லாவை குறிக்கிற இடங்கள் வரும்பொழுதெல்லாம் யா முகமதுன்னு அவர் போட்டு விட்டுருக்காரு. குர்துபி 284 இடங்களில் பயன்படுத்துகிறாரு. இப்போ சலபுகள் பாடத்திட்டத்தில் வச்சுருக்கிறாங்களே சவுதிலாம், அந்த சஃபோத்து தபாசீரில் 500 அங்கே மதீனாவில் வச்சு பாடத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க, அந்த தப்சீரில் 500 மேற்பட்ட இடங்களில் வந்து யா முகமதுன்னு இருக்குது. நம்ம உசைமையின் இருக்கார், இப்போ ஹயாத்தில் இருக்கலாம், இவங்கள இந்த சலபுகளுக்கெல்லாம் குருநாதராக இருக்கிறார, அந்த உசைமையின் அவருடைய தப்சீரில் 22 தடவை பயன்படுத்தியிருக்கார் யா முகமது, ரசூலுல்லாஹ் குறிக்கிற இடத்துல வந்து யாயுகன் நபியும்னு போடாமல், நபியா நபிகள் நாயகமேன்னு போடாமல், ரசூலேன்னு போடாமல் முகமதேன்னு போட்டிருக்கிறார்கள். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் கேள்வி கேட்குறதா இருந்தால் இதையெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் தப்புங்கணும். தரிசுமாவில் இல்லையா, ரெண்டு மூணு தமிழ் தரிசுமாவில் யாரும் போடலையா, தமிழ் தெரிஞ்சுமாவோட போடாத ஒன்றை பிஜே போட்டு விட்டாருன்னா அப்போ நீ என்ன அறிவு நாணயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நீ இப்படி சொல்லலாமான்னு ஒரு கருத்தை மக்கள்கிட்ட விதைக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ தப்சீரில் படிக்கணும், மற்றவங்களும் இப்படி போட்டிருக்காங்க, நீ தமிழை போய் தர்ற, நீங்கள் அரபி போய் தரல, தப்சீர்களை போய் ஏன் தேடலை, அப்போ இந்த இந்த விஷயத்துக்கு நமக்கு முன்னோடியாக இருந்துருக்காங்களே அவங்கள நீங்கள் முதல் கண்டிக்கணும், நாங்கள் இப்போ புதுசாக நாங்கள் சொல்கிறோம், அப்போ நாங்கள் வந்து படிக்கிற ஜலாலயன் படிக்கும் பொழுதே குள் யா முகமதுன்னு வர முடியும், அப்படி தான் நாங்கள் படிச்சுட்டு வந்தோம், நீங்களும் படிச்சுட்டு வந்தீங்க, அப்போ ஜலாலயன் மேலே உங்களுக்கு ஏன் கோபம் வரல, உசைமின் மேலே கோபம் வர காணா, அப்போ ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்துறது இப்படி ஒரு கேள்வி கேட்டோமே மாய துறக்கான பதிலை 5-6 அதுவும் பாதிக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு, உடனே இருக்கு அது விஷயம், 5-6 முக்கிக்கிட்டு பதில் சொன்னார, இந்த யா முகமதுன்னு போட்டது பயங்கர குற்றம்னு சொன்னாரா இல்லையா, அதுக்கு கேள்வி கேட்டிருக்கமா இல்லையா, ஆன்லைன் பிஜே டாக்டர்ல இதை எழுதிருக்கமா இல்லையா கட்டுரையை, அந்த கட்டுரையில் இவ்வளோ விவரத்தையும் போட்டு கேள்வி கேட்டுருக்கணும், வாய துறக்கானா, ஆமாம் நான் சொல்ல தப்புன தப்புன்னு இல்லையா, கண்டுகொள்ளாமல் போகுது இவர்களுடைய நோக்கம் என்னென்னு கேட்டால் எதுக்காக சமாளிக்க முடிஞ்சால் 10 குற்றச்சாட்டு வச்சுருவீங்களே 9 மாட்டிக்கிடுவாங்க, அந்த 9 பேச மாட்டாங்க, 1 ஏதாவது மனுப்புற மாதிரி இருக்கணும்னா அந்த 1 எடுத்துக்கொண்டு 1.5 மணி நேரத்துக்கு வளர்க்குறது, நீ 10 பாயிண்ட் 1 சொல்லு, இதுதான் சரியான முறை.
அப்ப இந்த யா முகமதுன்னு போடுற விஷயம் வந்து அது ஒரு பாரதூரமானது இல்லை. நாம் யா முகமதுன்னு போடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான் என்பதை விளக்கும் பொழுது அல்லாஹ் யாருக்கும் மூசா என்றவன் கூப்பிடுவது போல ரசூலாவை கூப்பிடணும். தனி கண்ணியலா யா முகமது லா தத்ரி மாது பாதக மகசரில் நிற்கும் பொழுது கூப்பிடப்படும். யார் கூப்பிடுற? யா முகமது. முகமதே இவர்கள் என்ன செஞ்சார்கள் தெரியாதுங்கிறது அது யாரு? முகமது கூப்பிடலையா? அப்ப ஹதீஸ்ல வந்து ஹதீஸ்ல வந்தார் வகி தானே. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து யா முகமதுன்னு கூப்பிடுவார்கள் என்று சொன்ன பிறகு அவங்களை நேரடியாக நம்ம முகமதுன்னு கூப்பிடவில்லை, அல்லாஹ் சொன்னால் இப்படித்தான் அர்த்தம் வைக்கணும் என்று இவ்வளவு இடங்கள் தஃப்ஸீர்ல உள்ளவர்களும் பயன்படுத்தி இருக்கும் பொழுது இதை வந்து பாருங்க, யா முகமது என்று முகமதுன்னு போட்டுட்டோம், நாங்களாம் நபி என்று போடுகிறோம். என்ன தவச்சியமா மேல காட்டுறாங்க? ரசூல்லா மதிக்காத தரிச்சுமா? எந்த தரிச்சுமா? ரசூல்லா மதிக்கிற தரிச்சுமா? அது சொல்றான்னா இவ்வளவு கிழிச்சு போட்டு சொல்லு சொல்லு. எப்ப சொன்னேன் இதுதான் உங்கள் கொள்கையாக இருந்தால் இத்தனை தஃப்ஸீர்கள் அயோக்கிய பேரோடு சொல்லு, வழிகேடர்கள் சொல்லு, இவர்களை விட்டு மக்களை வந்து காப்பாற்ற வேண்டும் சொல்லணுமா இல்லையா? இவர்களை விட்டுலாம் காப்பாற்ற வேண்டியதில்லை, பிஜேபியிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் சமுதாயத்தை. பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் இவருடைய லட்சணம். அடுத்து என்ன செஞ்சார்னு கேட்டால், குரானில் நம்ம சில விஞ்ஞான விளக்கம் கொடுத்துருப்போம். விஞ்ஞான விளக்கத்தை பற்றி என் நிலை என்னங்கிறது எலி சொன்னதிலே விளங்கும். விஞ்ஞானம் முதல்ல மார்க்கத்தில் நிறுவிடணும், நிறுவன பிறகு அதில் விஞ்ஞான நன்மை இருந்தால் அதை விளக்கத்துக்கு பாரு நல்லா சொன்னது போய் அப்படி கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்படித்தான் விஞ்ஞானம், விஞ்ஞானத்தில் இருந்தால் தான் ஏற்றுக்கிறோம், விஞ்ஞானத்தில் ஏற்றுக்கக்கூடாது தப்புன்னு கொஞ்சம் நேரத்துக்கு தான் சொல்லி எலிக்கு சொல்லியிருக்கிறேன், எப்பவும் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் நம்ம சில விஞ்ஞான கருத்துக்களை குரான சேர்த்து சொல்லுவோமா? குரானிங்கை பற்றி வேற ஒரு விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது இவர் விஞ்ஞானம் ஒத்துக்கிட்டா தான் சொல்லுவார். இதை சொல்ல அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஊகத்தை கொண்டு சொல்கிறாரு, விஞ்ஞானத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்படி எல்லாம் அவர் போட்டு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு நம்ம என்ன கேட்டிருந்தோம்னு கேட்டால், அப்போ நீங்கள் ஒரு தமிழாக்கம் பண்ணிங்களே அதில் மெஸ்மெரிசம்னு ஒன்று எழுதியிருந்தீங்களே, மெஸ்மெரிசம்னா என்ன? அவர் சொல்கிறார் இதன் மூலம், அவருடைய வாசகத்தை படிக்கிறேன், இதன் மூலம் மெஸ்மெரிசம் மூலம் ஒருவரது புற உணர்வுகளை மயக்கி அவரது ஆன்மாவுடன் மற்றொருவோடு தொடர்பு கொள்ள முடியும். மெஸ்மெரிசத்தின் மூலமாக என்ன செய்யுமா? ஆன்மாவோடு அப்படி தொடர்பு கொள்ள முடியுமா? மயக்கப்பட்டவரது ஆன்மா சம்பந்தமான கேள்விகளை கேட்டு பதிலும் பெற முடியும். அந்த ஆன்மாவிற்கு சில கட்டளைகளையும் விட முடியும். மிஸ் அங்கேருந்து இருந்துக்கிட்டு எம் ஆன்மாவுக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு அவர் கட்டளை இடுவாராம், அந்த மெஸ்மெரிசம் மூலம் கட்டளை இட முடியும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஆன்மாவுடன் உரையாட முடியும் என்றால் ஏன் அல்லாஹ் தான் நாடிய ஒரு சில அடியாரோட உரையாட முடியாது? அதாவது வஹி வந்து சில ரசூலுல்லாஹ்வுக்கு அது விஞ்ஞானத்தில் வளர்க்குறாங்களாம், எப்படி வளர்க்குறாங்க? அல்லாஹ் எப்படி நபியோட பேசுவான் என்று கேட்கிறார்கள். ஏன் மெஸ்மெரிசத்தில் முடியாது முடியாதான்னு கேட்கிறார். இது பொய், பொய்யை கொண்டு உண்மையில மெஸ்மெரிசம் ஒன்று கிடையாது. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனும் உள்ளத்திலையும் நாங்கள் மெய்யை வச்சுக்கிட்டு நான் நிலைநாட்டுவோம். இவர் பொய்யை வைத்து கொண்டு இந்த வஹியை அறிவுபூர்வமாக காரணம் சொல்லக்கூடாது தெரியல. இது என்னது? இது மடத்தனமான காரணம் தான். அறிவுபூர்வம் நினைச்சிட்டு தானே சொல்றீங்க, அறிவுபூர்வமான விளக்கம் நினைத்து கொண்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? மெஸ்மெரிசத்தின் மூலமாக நான் என்ன செய்யலாம்? உங்க உள்ளத்துக்கு நுழையலாமா? உங்க உள்ளத்துல ஒன்று அறியலாமா? கேள்வியில கேட்டு பதிலை சுவைக்கலாமா? உங்களுக்கு தெரியாதான், நீங்களா சொல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்க என்ன செய்யணும்? கட்டளை இல்லை, உங்களுக்கு காது வழியா வராது கட்டளை. மெஸ்மெரிசத்தின் வழியாக உங்களை கொள்ளுமே, நீங்க குத்தி கொண்டு வந்துருவீங்க, அப்படிலாம் செய்யலாமா? அப்ப இந்த மாதிரி செய்யலாம் என்பது போலத்தான் வகியும் என்று வகி எவ்வளவு கேவலமாயிட்டு பாருங்க. இது அப்படின்னா என்ன? இது பொய் போல வகியும் பொய்ங்கிறது. மெஸ்மெரிசம் எப்படி பொய்யோ அப்படித்தான் வகியும் பொய். அது பொய்ன்னு எல்லாம் தெரியுமில்ல விஞ்ஞானிகள் இருக்கலாம். மெஸ்மெரிசங்கிறது பொய் பித்தலாட்டம் அப்படி ஒன்றே கிடையாது. அப்படி ஒன்று இருந்தால் உலகத்தில் அமெரிக்காக்காரன் இந்த எஃபிஐலாம் அவனுக்கு தேவையே கிடையாது. மெஸ்மெரிசத்தை வச்சு அப்படி என்ன செய்வான்? படுத்துருவான். எல்லாமே எதுக்கு? ஸ்காட்லாந்து யார் போலீஸ் அந்த போலீஸ் இந்த உலகத்தில் அப்படி பல வகையெல்லாம் என்னத்துக்கு? நாலு மெஸ்மெரிசக்காரனை வச்சு குற்றவாளி கூப்பிட்டு செஞ்ச உள்ளத்துக்கு போக வேண்டியது செஞ்சானா இல்லையா? ஆமாம், நான் தான் செய்ய வாய்ப்பு பேச வச்சு போடலாம். கோர்ட்டில் போய் மெஸ்மெரிசத்தில் நான் தான் கொலை செய்தேன், சாட்சி இல்லை, விசாரணை இல்லை, பிரச்சனை இல்லை, ஆறு மாதத்துக்கு வழக்கு இழுக்க வேண்டியதில்லை, அஞ்சு நிமிஷம் கதை முடிஞ்சு போயிடும். இருக்கு அப்படி? அப்போ ப்ராக்டிக்கலாகவும் இல்லை, நிஜமாகவும் இல்லை, விஞ்ஞானபூர்வமாக இல்லை. ஒரு பொய்யை சொல்லி நீ விஞ்ஞானத்தை வளர்க்குறவன்ட்டு நாங்கள் மைய சொல்லி வளர்க்குற குறை சொல்லியான்னு கேட்டோம். என்ன செய்யணும்? இது எவ்வளவு இது எங்கே இருக்குது? அவங்க வெளியிட்ட தரிஜமாவில் 964 பக்கத்தில் இருக்கிறது. இப்போ நான் சொன்ன வாச வாசகம் அவங்க வெளியிட்ட திருக்குறான் தமிழாக்கத்தில் 964 பக்கத்தில் என்ன இருக்கிறது? மெஸ்மெரிசம் எப்படி நீங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் உள்ளத்தில் செய்தியை கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி அல்லாஹ் மெஸ்மெரிசம் மாதிரி ரசூலுல்லாஹ் உள்ளத்தில் கொண்டாந்து செய்தியை போடுவானே நம்ம மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இது எவ்வளோ பெரிய அகீதாவுக்கு மாற்றமான ஒரு விஷயம், எவ்வளோ பாரதமான விஷயம். இது ப்ராக்கெட்டுக்கு 1.5 மணி நேரம் பேசுகிறாரு, ரெண்டா வர்றேன்.
இதுக்கு என்ன செய்யறது? கொடுத்துற விஷயமா இல்லையா இது? அல்லாஹ்வுடைய வஹிய பொய்ன்னு சொல்ற அளவுக்கு எழுதி பொய் தான் இது. என்னது நெசுமர் சாஹிப்புடைய உள்ளத்துல போய் ஒருத்தன் பேர் ஆதிக்கம் செலுத்த முடியுங்கிறது பொய்யோ, அது மாதிரி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட பேசணும் பொய், அப்படிதான் வழங்கணும். அப்ப நீ எவ்வளவு பெரிய பயங்கரமான விஷயத்தை மார்க்கணும்னு சொல்லியிருக்கிற, உங்கள்ட்ட இருந்து மக்களை காப்பாற்றணுமா, அதை சுட்டி காட்டுற எங்கிட்ட இருந்து காப்பாற்றணுமா, என்ன மாதிரியான வழிகட்டு நீங்க மக்களை அழைக்கிறீங்க அப்படிங்கறத செஞ்சு பார்க்கணும். அதுக்கடுத்து டெலிபதியம், டெலிபதின்னு ஒன்று அது சொல்லி அது எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அவர்? அவங்க அதே 964 பக்கத்தில் தான். டெலிபதி என்னன்னு பாருங்க. டெலிபதி என்றால் அவர் வசனத்தை படிக்கிறார், இது ஒரு மனிதரில் நிகழும் அற்புத ஆற்றல். டெலிபதினா மனுஷன் அற்புத ஆற்றல். இந்த ஆற்றலால் தூரத்தில் இருப்பவர் உள்ளத்தையும் எவ்வித சடரீதியான தொடர்பும் இன்றி இயக்க முடியும். மெசுமெசத்து கொஞ்சம் கிட்ட இருக்கணுமா. டெலிபதினா இலங்கையில் இருந்துட்டு என்ன இயக்கிடுவார் அவர், இயக்கு நீ சொன்ன சரின்னு பேசல இப்ப. டெலிபதி மூலமா எவ்வளவு பிடிச்சிக்கிட்டு நீ சொன்ன அவன் இஸ்மால் சொன்னதான் சரி, நான் தவறு செஞ்சு விட்டேன் அப்படின்னு என்னை சொல்ல வச்சுட்டு போயிடலாமே, அவங்க கேட்க முடியுமா? ஒரு மனிதன் நிகழும் அற்புத ஆற்றல், இந்த ஆற்றலால் தூரத்தில் இருப்போர் உள்ளத்தை எந்த விதமான சடரீதியான சடன உடல் ரீதியான தொடர்பும் இன்றி இயக்க முடியும். சேனிலை உணர்வாட்சி எனும் இந்நிலையை அடைபவர்கள் தூரத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை நேரடியாக காண்பது போல் கூறுவார்களாம். இங்கே உட்கார்ந்துக்கிட்ட அமெரிக்காவில் நடக்கிற பாப்பானா, ரஷ்யாவில் நடக்கிற பாப்பானா, இப்படி கூறுவார், இப்படி ஒன்று இருக்குங்கிறார். அதுக்கு உதாரணம் என்ன? உமர் அவர்கள் வரலாற்றில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது பிரபல்யமானதாகும். அது கூட அவங்க கராமத்துமா நம்ம பொய்யுங்கிற செய்தியை இவர் அப்படி கூட சொல்லலை, எல்லாரும் செய்யலாங்கிறார். இப்படி வந்து இவர் பெருக்கு அற்புதம்லாம் கிடையாது. அந்த டெலிபதிங்கிற ஒரு கலையை மூலமாக என்ன செய்யலாம்? இப்போ இஸ்மாயில் சாஹிப் என்ன செய்கிறார் எனக்கு சொல்ல முடியும். டெலிபதி மூலமாக இப்போ ஆள் எங்கே இருக்காரு, என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, வீட்டில் என்ன சாப்பிட்டு உட்காந்துருக்காரு, அது லைவை பார்த்துட்டு இருக்கிறாரா, எல்லாத்தையும் இப்போ சொல் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார் அவர். இங்கே உட்காந்துட்டு அங்கே உள்ளதை பார்க்க முடியுமா? இந்த வரலாறு கூறும் தொலை உணர்வு அற்புத நிகழ்வும் சாத்தியமானது என்பதை இன்றைய அறிவியலோடு ஒப்புக்கொள்கிறோம். எந்த அறிவியல் ஒப்புக்கொள்ளு தெரியல. இந்த அறிவியலோடு ஒப்புக்கொள்ளுதுன்னு கேட்டால் அவள் அறிவியலாக இருந்து போடும். இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல கைபு அறிய முடியாது. அதான் இப்படி சொல்றான், லா ஏழமுள் கைபை இல்லைல்லாம், மறைவானவற்றை அல்லாவை தவிர எவன் அறிய முடியாது. டெலிபதி உள்பட மெசுமெசம்ங்கிற உட்பட எவன் அறிய முடியாது, இது மறைவானதா இல்லையா? இங்கே உட்கார்ந்துட்டு எங்கேயோ உள்ளதை வந்து பார்க்கிற ஒரு அறிவு இருக்குங்கிறது கொடுக்கலன்னு நல்லா சொல்கிறான், கொடுத்தான்னு இவர் சொல்கிறார். மறைவான விஷயங்களை வந்து மறைவு உண்டால் என்னது ஒத்துணும் தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ 5 விஷயங்கள் அல்லாவத்தரை அறிய முடியாதுங்கிறது அதுமே அடங்கும். எங்கே உள்ளது சொல்ல முடியுங்கிறார்ல. அப்போ இங்கே உட்காந்துட்டு என்ன செய்யலாம், எங்கே உள்ளது இங்கே கண்டுபிடிச்சிட முடியும். இதை வந்து அந்த 964 இருக்குது. இதை கேள்வி கேட்டோம் பதில் சொன்னாரா? அந்த கேள்வியை வந்து தர்ஜிமாவில் 5-6 ஒழு செய்கிறத மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு தவிர பதிலுன்ற பேரில் ஒரு தொடரலான்னு அப்படி எழுதுனீங்க, அந்த தொடரலான்னு இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தோம், குரோனிங் சொன்னீங்க கேட்டிருந்தோம்ல, அந்த பதிலுக்கு என்ன பதில்? குரோனிங் விஷயம் வந்து அற்புதமே கிடையாதுன்னு சொல்லி நான் சொன்னதாக தப்பாக சொல்லியிருந்தாரு. அதுக்கு அந்த ஆர்டிக்கலில் விரிவான பதில் இருக்கிறது. இஸ்மாயில் சலபிக்கு அழைப்புன்னு சொல்ல ஆர்டிக்கலை ஆன்லைன் பேஜில் போட்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் பதில காணாம் எதுக்கு? முகங்களை கைகளையுங்கிறது கால்களையுங்கிறது இங்கே வந்து வேண்டும், அங்கே வந்து விட்டது இப்படின்னு சொல்கிறார். அதனால் இது வந்து இவர் வந்து ஒரு கெட்ட நோக்கத்தில் சொல்லுகிறாரு. இவர் அக்கீதாவை அழிக்கிறதுக்கு உள்ள வேலையை செய்கிறாரு. இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் வெளியே போய் குஃப்ரான விஷயங்கள் இதெல்லாம், ஒரு மனிதன் மறைவான விஷயத்தை அறிவான் என்று சொல்வது வந்து பக்கா குஃபுரு. உள்ளத்தை வந்து கல்பு ரஹ்மானுடைய விஸ்பகல் இருக்குங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்பு அல் கல்பு பயண இஸ்பாயின் மின் அசாபி ரஹ்மான், ரஹ்மானுடைய விரல்களுக்கு மத்தியில் தான் கல்புலாம் இருக்குது. கல்லிபுகா கைபேஷா நாடியவார் மாத்தம், யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் ஒருத்தன் கல்பு இன்னொருத்தன் ஆடிக்கு செலுத்தலாங்கிறாரு. ரசூல்லா நினைஞ்சாங்க லாபம் கல்விகள் கொடுப்பாங்க, கல்வியை புரட்டக்கூடியவனே அப்படின்னு சொல்லி என் கல்வியை உறுதியாக்கி வை தப்பித்து கல்வி அல்லா திணிக்கங்கிறாங்க. மனைவியை நேசிப்பதில் பாரபட்சம் வந்த பிறகு என்ன சொன்னாங்க, உதவிகள் செய்வதை நான் கரெக்டாக செஞ்சிருவேன், நேசிக்கிறது என் கையில் இல்லை, அதனால் ஆயிஷாட்ட நான் ரொம்ப பிரிய வச்சுருக்கேன், நீ பிடிச்சிடாதே, நான் என் அதிகாரத்தில் உள்ளதை நான் கரெக்டாக செஞ்சிட்டேன், கல்பு சம்பந்தப்பட்டதை எனக்கு செய்ய முடியாது, என் கல்பில் உள்ளதை எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் உள்ளத்தில் நுழைந்து அவனுடைய செய்திகளை பெற முடியுமா, எண்ணத்தை வச்சிருக்காரோ அதெல்லாம் பெற முடியும்னு சொல்கிறார். அப்போ இது என்ன இது? இது இது இஸ்லா, இது இஸ்லாமா இது? இது தப்சீருங்கிற பேரில் இது எழுதி வச்சிருக்காரு. எந்த தப்சீரை கொடுத்தனுப்ப? இந்த ஒன்றுக்காக கொடுத்தமா இல்லையா? இதை இஸ்லாமிய அடிப்படையை தகர்த்து நாசமாக்கி
ஒரு மனுஷனுக்கு இல்லாத அதிகாரம் சிர்கா இல்லையா? இது கபர் வணக்கத்தை எதிர்த்தா நீங்க சிர்கா? ஒரு மனுஷனுக்கு இது இருக்கு நினைச்சா சிர்க்கு. அப்ப சிர்க்கெல்லாம் உங்களுக்கு ஊதி போடுறது, அதெல்லாம் சூனியம் வரைக்கும் காரணம் என்ன? சிர்க்குனா என்ன? கபர் வணக்கம் இல்லாட்டி சிர்க்கா? நாங்கள் சிர்க்கு எதிர்க்கிறோம். இது சிர்க்கு இல்லாமல் என்ன? இப்ப அந்த தன்மையில் கல்வி ஆதிக்கம் செலுத்துற சிர்க்குன்னு சொல்றீங்களா இல்லையா? உள்ளத்தில் உள்ளது அறிய முடியும்னு சொல்றீங்களா இல்லையா? அப்ப ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் உள்ளதை இன்னொரு மனுஷன் அறிய முடியும், அறிய முடியாது மட்டும் இல்ல ஆர்டர் பண்ண முடியுங்கிறீங்க. இங்கே உட்கார்ந்துட்டு ஒருத்தன் ஆர்டர் பண்ணி எனத்தையா செய்யணும்னா செஞ்சிருவானா? அவனுக்கு தெரியாமல் செஞ்சிருவானா? கல்புல உத்தரவாய் இது. இது என்ன இது? இதெல்லாம் வந்து இஸ்லாத்தை மெய்ப்படுத்துறதுங்கிற பேரில் எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளவு பயங்கரமான அதை எழுதிட்டு அடுத்தவருக்கு அறிவுரை சொல்றாங்க. மார்க்கத்தினுடைய எந்த ஒரு அறிவும் இல்லாமல் அவருடைய தமிழாக்கம் அமைந்திருக்கிறது. எந்த ஒரு அறிவியலும் கிடையாது, எந்த ஒரு ஒரு புரிந்துணர்வும் இல்லாமல் எழுதின ஒரு விஷயத்தை எழுதி குப்பமாக எழுதி வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்கிறாரு? அவர் தரிசுமா படிக்காதீர்கள், அது வழிகட்டுவிடும். இது கெடுக்குமா அது கெடுக்குமா? இது கெடுக்குமா நாங்கள் எங்களுக்கு கெடுக்குமா? அப்போ இந்த மாதிரி சொல்கிற சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்னென்னு கேட்டால் 5-6 வசனம், அதாவது மூமின்களே நீங்கள் தொழுகைக்கு இதாக குமுத்தும் இல்லை சலாத்தி தொழுகைக்கு நீங்கள் தயாராகும் பொழுது சோசியல் உஜுகக்கும் முகத்தை கழுவி கொள்ளுங்கள், வயதியக்கும் கைகளை கழுவி கொள்ளுங்கள், அப்புறமேலே வம்சகுபி ஊசிக்கும் தலைக்கு மசூதி செய்யுங்கள், அருஜுலுக்கும் கரண்டை வரை கால்களை கழுவி கொள்ளுங்கள். கடைசியாக அது வந்துருக்குது. இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இந்த கழுவி கொள்ளுங்கள் சேர்த்து இதை இணைச்சிட்டோம். எதை? கையை கழுவுங்க, முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க, காலை கழுவுங்க. மூணையும் சேர்த்து ஒரு கழுவுங்களில் போட்டுட்டு ஒன்று தான் இருக்கிறது, தலைக்கு மசூதி செய்யுங்கன்னு சொல்லிட்டோம். இதில் என்ன கேள்வி கேட்டாங்க என்றால், இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, அல்தாவி சொல்லும்போது நம்ம ஒரு பதில் சொன்னோம், அந்த பதிலுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், அந்த பதிலுக்கு ஒரு பதில் நம்ம சொன்னோம். இவர் மறுப்பு சொல்கிறதா இருந்தால் ரெண்டையும் பார்த்துட்டு சொல்லணும். எது சொல்லணும்? முதல்ல ஒன்று சொன்னோம்ல, அதை மட்டும்தான் பார்த்துருக்கிறாரு. அந்த இதுக்கு பதில் அல்தாவி மறுப்பு கொடுத்தாரு, இவர் சொன்ன இதே மறுப்பை. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு? இதே மறுப்பு அவர் கொடுத்துருக்காரு. அந்த மறுப்புக்கு நான் ஒரு மறுப்பு கொடுத்துருக்கேன். ஒரு மணி நேரம் விடிய ஒரு மணி நேரம் விடிய ஒரு மணி நேரம் விடியும் சேர்த்து சொல்கிறார். என்ன அர்த்தம்? இதை கேட்டிருக்காருன்னு விளங்குது. ஒரு மணி நேரம் சொன்னோம்னா இதை நான் கேட்கலன்னு காட்ட நினைக்கிறாரு. நீ ரெண்டாவது நான் சொன்னதை கேட்டிருந்தால் இதுக்கு அப்போ அதில் பதில் இருக்குது. இந்த 5-6 வசனத்திற்கு என்ன ஆர்டரை மாற்றிட்டான்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் ஆர்டர் அதான் ஆர்டருங்கிறேன். ஆர்டர் எது? அதாவது அர்ஜுலக்கும்னு வருதுல, சொல்லில் அது பிந்தி இருந்தாலும் அது இடத்தில் முந்தி தான் இருக்கிறது நான் சொன்னனா இல்லையா? அப்போ ஆர்டர் குரானில் உள்ள ஆர்டர் எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஆர்டர் மாற்றப்படவில்லை. ஆர்டர் என்பது வந்து இந்த ஒரு சொல்லு எங்கே இருக்குதோ அந்த சொல்ல மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அது கொடுத்துட்ட ஏராபு அது எந்த இடத்தில் வைக்கிற மாதிரி அமைந்திருக்கிறது, அது செய்யப்படு பொருளாக வந்திருக்கா, செய்வினை எழுவாயாக வந்திருக்குதா, பயனிலையாக வந்திருக்குதான்னு பார்த்து அதுக்கு தகுந்தவாறு அங்கே கொண்டே வைக்கணுங்கிறது தான் இலக்கணம். இதை நான் தெளிவாக விளக்கிட்டேன். அவங்க வெளியீட்டில் விசாரிச்சுட்டேன். என்ன இப்ராஹிம் வச்சுட்டு இஸ்மாயில்ன்ற இடையில பிரிவு வருது. நீங்கள் இஸ்மாயிலை கொண்டு இப்ராஹிம் பக்கத்தை கொண்டே போடுறீங்க, ஆனால் இருந்த ஆர்டர் படி தப்பு அது. அது 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 இடைவெளியில் வேற ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா எதனால செஞ்சீங்க? அது பின்னாடி இருந்தாலும் ஆர்டரில் முன்னாடி இருக்கிறது, இலக்கணப்படி முன்னாடி இருக்கிறது. அந்த மொழியை சேர்ந்தவங்களுக்கு கரெக்டாக பின்னே இருந்தாலும் விளங்கிறேன். வேற மொழியை சேர்ந்தவனுக்கு இவன் ஸ்டைலில் உள்ளபடி அது வந்தால் அந்த அர்த்தத்தை விளங்குவான் என்று எல்லாம் விளக்க சொல்லிட்டு தான் நான் என்ன செஞ்சேன்? ஓ அர்ஜுலக்கும் என்று, அதாவது உஜுகக்கும் முதல்ல முகம், ரெண்டாவது கை, மூணாவது தலை, நாலாவது கால் என்று இருந்தாலும் நாலாவது அந்த ஒரு காலு கால்களையும் வருதுல, இந்த கால்களையும் என்பது கல்விக்குள்ளோட அந்த அந்த வார்த்தையில் தான் ஒட்டுது. அர்ஜுலக்கும் தான் வருது, இல்லை அர்ஜுலிக்கும் ஊசிக்கும் வருதுல, தலை தலையில் வந்து இகரம் இருக்குது, ஊசிக்கும் இருக்குது, அர்ஜுலக்கும் அதில் அகரம் இருக்குது, கருத்தால் முந்தி இருக்கிறது, இலக்கண விதியால் முந்தி இருக்கிறது, அது எங்க முந்தி இருக்கிறது அந்த இடத்தில் வைத்து அர்த்தம் செய்கிறோம். அரபு மொழியில் உள்ளவன் வந்து அந்த உஜுஹக்கும் வருதுல அதை வச்சு விளங்கிடுவான். அடுத்து லிக்கும் வந்தாலும் லக்கும் வந்தாலும் அதை வச்சு அர்த்தத்தை விளங்கிடுவான். அரபு நாட்டுக்காரனுக்கு வந்து இது முன்ன வந்தாலும் பின்ன வந்தாலும் கரெக்டான முறையில் புரிஞ்சுக்கிடுவான். நம்ம நாட்டில் உள்ளவனுக்கு வேற அந்த பாஷையில் அப்படி இல்லை என்று சொன்னால், நம்ம பாஷையில் அந்த வழிமுறை இல்லை என்று சொன்னால் அவன் சரியாக புரிய மாட்டான் என்பதற்காகத்தான் அந்த எங்கே ஆர்டர் வரணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கிறோன்னு சொல்லி இந்த மாதிரி அவர் செஞ்சதை உதாரணம் காட்டி சொல்லிடுவோம். இஸ்மாயில் சலவி செஞ்சிருக்கிற தர்ஜிமாவை எடுத்து காட்டி இது தள்ளி தானே இருக்குது, தள்ளி இருக்கிறவங்க இங்கே அவனை வச்சேன்.
ஏன் வச்சே தப்பு நான் சொல்லல, அது சொல்லுங்க இருந்தாலும் கருத்தால் அது இருக்குன்னு விளங்கித்தானப்ப செஞ்ச. நீ எல்லாத்துக்கும் செஞ்சது வந்து எந்தத்தினால செஞ்ச, பிந்தி வந்து என் முந்தி வச்சேன்னு கேட்டோம். இவ்வளோ விளக்கமும் சொன்ன பிறகு என்ன செய்யறாரு கேட்டா, இப்ப வந்து புதுசா டெக்னிக்கா நுழைக்கிறாரு. இது வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லலை, நாங்களும் அப்படி தான் செஞ்சுருக்கிறோம், வணக்கத்தில் அப்படி செய்யலாமாங்கிறாரு. ஏன்னா வணக்கத்தில் ஒரு மொழி சம்பந்தமாக பேசும்போது என்ன வணக்கத்தில் செய்யலாமாங்கிற அல்லாஹ் சொன்னபடி செய்யணும் அவ்வளோதானே. அல்லாஹ் வந்து சட்டத்தின்படி அந்த வார்த்தையை அங்கே தானே வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொன்ன வார்த்தை பிரகாரம் அர்ஜுலக்கும்ங்கிற அங்கே தான் வருது. முகங்களையும் கைகளையும் கால்களையும் கழுவுங்கள், தலைக்கு மசூ செய்யுங்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய ஆர்டர். நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆர்டரை எப்படி பார்க்குறீங்க, அந்த சொல்லு இடம் பெற்றதை வச்சு பார்க்குறீங்க, அந்த ஏராபை வைத்து இலக்கணத்தை வைத்து பார்த்தீர்களே ஆனால் அது இருக்கிற இடம் இங்கே தான் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? கை முகங்களையும் கைகளையும் கால்களையும் கழுவி கொள்ளுங்கள். இந்த கால்களையும் என்பது அந்த இடத்தில் தான் இருக்கிறது இலக்கணப்படி. தலைக்கு மசூ செய்யுங்கள் பிந்தி தான் வருது. அதன்படி தான் நாங்கள் அர்த்தம் செஞ்சிருக்கோம். அல்லாஹ் சொன்ன ஆர்டர் எப்படி அர்த்தம் செஞ்சிருக்கிறோம். நீ அல்லாஹ் சொன்ன ஆர்டர் என்னன்னு கூட புரியாமல் எதை பார்க்குறாரு, எழுத்து பற்றி அப்படி தான் இருக்குது. அப்படி புரிஞ்சால் எல்லாத்தையும் புரியும். இவ்வளோ தரிஜமாவில் இவ்வளோ பண்ணியிருக்கிறீர்கள, அதில் எல்லாம் பின்னாடி வர்றதுக்கு முன்னாடி அர்த்தம் செய்கிறீங்க. முதல்ல ஒரு வார்த்தை இருக்குது, பின்னாடி நடுவில் பத்து வார்த்தையை விட்டுவிட்டு இதை கொண்டு அங்கோட்டி வைக்கிறார். இவர் செஞ்சிருக்கிறார். அப்போ என்னென்ன வசனத்தில் அப்படி செஞ்சுருக்காருன்ட்டு பட்டியல் போட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த இலக்கணத்தின்படி நான் செய்தது அல்லாஹ்வுடைய ஆர்டரை மீறவில்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், அல்லாஹ்வுடைய ஆர்டரை மீறாமல் செஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்கோம். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லாமல் இவர் ப்ராக்கெட் போடலையா, ப்ராக்கெட்டாக மேட்ரு, ப்ராக்கெட் போடுவது துணையாக சொன்னோம். இதுக்கு இவ்வளோ சேர்க்க முடியாது, தேவையில்லாமல் ப்ராக்கெட் போடணும். தேவைக்கு போகிற விஷயம் வேறு. ப்ராக்கெட் போடுவத பாவம்னு சொன்னோமா, ப்ராக்கெட்டை போடக்கூடாதுன்னு சொன்னோமா, அதுக்கு என்ன செய்கிறாரு, அவ்விருவானவர்கள் இருக்குது, ஜிப்ரீல் மீகாலியன் போட்டாருங்கிறார். அப்போ பெரிய கேள்வி, என்ன ப்ராக்கெட் போடக்கூடாது, நீ ப்ராக்கெட் போட நீங்கள் கேள்வி என்ன கேட்டோம், ப்ராக்கெட்டாக பேச்சு. இப்போ ப்ராக்கெட் பேச்சு இல்லை, இங்கே வந்து அழகாக குரான் சொன்ன ஆர்டர் எப்படி அர்த்தம் செய்ய முடியும் போது ப்ராக்கெட் இல்லாமல் அர்த்தம் கொண்டு வரும். எதுக்கு ப்ராக்கெட் தேவையில்லாமல், ஆர்டர் படி இருந்தால் கொண்டு வரக்கூடாது, அஞ்சு ஒத்துக்குருவோம். இதில் என்ன இருக்குன்னா, தெளிவாக அல்லாவே இந்த அர்ஜுலக்கும்ங்கிறத அந்த வார்த்தையை வந்து பின்னாடி தான் வைத்து முன்னாடி தான் வைத்திருக்கிறான் கிராமர் பிரகாரம். அப்படி இருக்கும் பொழுது அப்படி அர்த்தம் செஞ்சுட்டு போங்க, அல்லா அப்படி தான் சொல்லியிருக்காங்கண்ணா, கை முகங்களையும் கைகளையும் கால்களையும் கழுவுங்கள், தலைக்கு மசூ தான் அல்லாவுடைய ஆர்டர். அல்லாஹ் சொன்ன ஆர்டர் என்னென்னு கேட்டால், தலையை தான் கடைசியாக சொல்கிறான். நீங்கள் எழுத்தை வச்சு நீங்கள் பேசுறீங்க, நான் அதுக்கு அது அல்லாஹ் கொடுத்துரு இடத்தை வச்சுட்டு பேசுகிறேன், நான் மட்டும் பேசுகிறேன், நீங்கள் இதை தவிர மற்றதுக்கெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க. இந்த ஒரு வசனத்தை தவிர இது போன்றமை இந்த பல வசனங்களுக்கு இது இங்கே இருந்தாலும், இது இங்கே தான் இருக்குதுங்கிறீங்க, இது பின்னாடி இருந்தாலும் அது கருத்தால் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி தானே மொழிபெயர்த்துக்கிறீங்க. அதை கேட்டால் இபாதத்துக்கு இபாதத்து செய்வ பிரிச்சு சொல்லுவேன், இபாதத்துக்கு மட்டும் அல்லாஹ் வேற ஆர்டர் வச்சு நகுல் அப்படின்னு இருக்கா கிராமரில், இபாதத்தில் அல்லாஹ் ஆர்டராக சொல்லியிருக்கும் போது அதை எப்படி மீறுவது? சரிப்பா, இபாதத்தில் மீறக்கூடாதுல்ல, நான் மீறலையே, இபாதத்தில் அல்லாஹ் சொன்ன ஆர்டர் இதானே. அல்லாஹ் சொன்ன ஆர்டர் எது, முகங்களை கைகளை கால்களை கழுவுங்கள், தலைக்கு மசூ செய்யுங்கள், இது ஆர்டர். நீ எதை வச்சு தெரியுங்க, அர்ஜுல் பின்னாடி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அர்ஜுல் அக்குங்கிற அங்கே தான் இருக்குது, கிராமர் அப்படி அங்கே தான் இருக்குது, இலக்கணப்படி அங்கே தான் இருக்குது. அல்லாஹ் எந்த இடத்துல அதை அந்தஸ்தை வைத்திருக்கிறான், அந்தஸ்தை நாங்கள் சொல்கிறோம். அந்த சொல்லுடைய அந்தஸ்து என்னவென்றால், அது தலைக்கு முந்தி தான், அந்த அந்தஸ்து படி சொல்லலை நேருக்கு தலைக்கு பின்னாடி வருது, தலைக்கு மசூ செய்யறதுக்கு பின்னாடி கால் வருது. ஆனால் கால் இருக்க வேண்டிய இடம் எது என்றால், அது கொடுத்துருக்கிற அந்தஸ்து என்னவென்றால், அல்லாஹ் அது கொடுத்துற ஏராவது அறுஜு லக்கும் என்று சொல்றது எதை காட்டுதுன்னா, அங்கே கொண்டே வையின்னு காட்டுது. அப்போ அல்லாஹ் சொன்ன ஆர்டர் இப்படி தான் வணக்கத்திலே வந்திருக்குண்ண, வணக்கத்துக்கு ஒரு ஆர்டர், வணக்கம் இல்லாத ஒரு ஆர்டர் இருக்க மார்க்கத்தில். ஒரு மொழியில் உள்ள பிலிசானின் அரபியின் முபீன், குரானை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான், தெளிவான அரபி. நீ தெளிவான அரபி என்ன இருக்கிற அரபியில் உள்ள விதி சொல்ல ஒரு விதி, அதுக்கு இருக்கு மேலால் வணக்கத்துக்கு அதான் விதி, அக்கீதாவுக்கு அதான் விதி, எதுக்கு சொன்னால் அதான் விதி. தெளிவான அரபின்னு நல்லா சொல்கிறனா இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம், தெளிவான அரபியில் நீ சொல்ல இருக்கணும். அப்படி இருக்க வணக்கங்களுக்கு மட்டும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு காட்டு. வணக்கங்களாக இருந்தால் மட்டும் அது வந்து அந்தஸ்தில் பிந்தி இருந்தாலும் வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும், முந்தி கொண்டு போய் போட்டுக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம், உங்கள் மனவீழ்ச்சி எதிர் வேறு ஆதாரம் கிடையாது. அப்போ அவ்விரு மாணவர்கள்னு போட்டோம்ல, வானவர் எதுக்கு அவர் நினைச்ச கருத்தை அங்கே வைக்க பார்க்குறார், ஜிப்ரீல் மீகாயில் ஆகிய பிராக்கெட் போட்டனா, அவ்விரு வானவர்கள் 102 வசனத்தில் அந்த ரெண்டு வானவர்களுக்கும் சூனியம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்று சொல்ற வசனம் சொல்லும் பொழுது அவ்விருண்டு வருதுல, அதை எடுத்து நான் என்ன செஞ்சிருக்கேன், ஜிப்ரீல் மீகாயில் ஆகிய அவ்விருண்டு போட்டிருக்கிறேன். இது ஏன் இவர் கருத்தை திணிக்கிறாரு, இவர் என்ன நினைக்கிறார், அதை மக்களுக்கு அதான் செய்வான், எல்லாம் செய்வான். நான் நினைக்கிறேன் மாத்தமா வேற எவனுக்கு இருக்கு, நான் செய்வான்.
ஒவ்வொருவனும் தான் என்ன புரிந்து கொண்டனாத்தான் சொல்லுவோம். என்ன செய்யறாரு, நீ விளங்கினது வேறையா இருந்தாலும் சொல்லுவது வேற சொல்லுங்கிறார். இது பெரிய பெரிய அறிவு போல வாதமா வைக்கிறாருங்க. இவர் என்ன நினைக்கிறாரோ அந்த கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் பார்க்கிறாரு. அதுதான் போறோம். இது என்ன பெரிய கண்டுபிடிப்புன நீங்க டெலிபதியை கொண்டு போய் பார்த்தீங்கல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கொண்டு போய் பார்க்குறீங்க. நீங்க மெஸ்மெசத்தை கொண்டு போய் பார்க்குறீங்க. நீங்க யா முகமதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கொண்டு போய் தப்சீர்ல எல்லாம் இருந்தும் கூட நீங்க நினைக்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் பார்க்குறீங்க. ஒவ்வொரு கிருப்பையும் அத்தையும் செய்வாங்கிறேன். எவனா இருந்தாலும் அவன் நினைப்பை தான் கொண்டு போவான். நான் மொழிபெயர்த்தால் நான் என்ன புரிந்தேனோ அதை தான் மக்களுக்கு சொல்லணுமே தவிர, நான் புரிந்தது ஒன்றை வைத்துக்கொண்டு வேற ஒன்றை சொல்லணுமா? அப்ப ரெண்டு பெரிய குற்றமாக சொல்றாரு. இப்ப என்ன செய்யறாரு, ஜிப்ரீல் மீக்காயில் தான் குறிக்கணும் ஒரு கருத்து, அதை சொல்றாரு. ஆமா, இது என்ன பெரிய கண்டுபிடிப்பு, பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளதா? கரெக்டான விஷயமா? என்னதுக்கு அது போடுறோம்? அவ்விரு விரை இருமானவர்கள்ட போட தேவையில்லை. அந்த இருண்ட எந்த இருந்து கேப்பனாலே ஒருத்தன் அந்த இருவானவர்கள் வந்தா எங்கேயாவது இருக்கா முன்னாடி தேடி பார்க்கணும். முன்னாடி வருது, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி வந்து மண் காணாது கொண்டு ஜிப்ரீல் மீக்காயில்னு வருது. அந்த ரெண்டு மடக்கை சொல்லிவிட்டு வர்றதுனால அந்த இருவானவர்கள் முன்னாடி சொன்னது தான் குறிக்கும் என்று நம்ம எடுத்துக்கொண்டோம். இதில் என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்கிறது, இதையும் போட்டிங்கன்னு கேட்குறீங்க. இதுவும் அது ஒன்றா இல்லை. அடுத்து என்ன உதாரணம், தூதருக்கும் இருக்குல்ல, அதில் முகமதுக்கும்னு போட்டிருக்கு. ஏங்க தூதருக்குன்னு ரசூலாதானங்க முகமது போடுவானு கேட்குறாரு நம்மள்ட. இத்தூதருக்கும் இருக்கிற வசனத்தில் ப்ராக்கெட்டு போட்டு முகமதுக்கும் இவர் போடுறாரு. இந்த இடத்துல தேவையாயுது, தேவை உனக்கு தெரிய, உலகம் படிக்காத உனக்கு தெரியல. இத்தூதருக்கும் என்னத்தான் குறிக்குன்னு சொன்னால் ரசாது கழிப்பாங்கிறவன் எதுக்கு சொன்னோம்? தூதர் வர இடத்துல நான் தாங்கிறாங்க. அவன் ஒருத்தர் ரசாது கழிப்பானது 19 கூட்ட இருக்க, இந்த 19 எண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் படிக்கிறது கிடையாது, உலகம் படிக்கிறது கிடையாது. அந்த தூதர்னு சொன்னோடனே அந்த தூதர் வர்ற என்னைத்தான் குறிக்கின்றான் ஒருத்தன். அதுக்கு தான் இத்தூதருக்குங்கிறது முகமது தான் குறிக்கிறான்னு நாங்கள் போட்டோம். ஓய்வு இடத்துல போய் தூதர்ன்றத நான் தான் அதுமாவன். அப்போ தூதர்னா முகமது தெரியாதான்னு கேட்குறீங்க. இதெல்லாம் சொல்கிறீங்க கிணத்து தவளை, வேறு விஷயம் தெரியாது. எத்தனை குரூப் இருக்கிறான், என்னென்ன மாதிரி விளையாடுறான் ஒவ்வொரு இடத்துலையும், அந்த இடத்துல இந்த விளையாட்டு வந்து இடம் கொடுக்காத வகையில் எப்படி வார்த்தையை போடுறதுன்னு சும்மா நாங்கள் முடிவெடுத்து போகல. ஒவ்வொன்றையும் தேடி இதுக்கு வேற சீத்தானிக்கு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிற வார்த்தை இத்தூதருக்குன்னு முகமதுன்னு போட்டு தேவையே இல்லை, இங்கே போட்டிருக்கிறார். இது பிராக்கெட் எங்கே போடுறது பஞ்சாயத்தா? ஒரே ஒரு விஷயம் அவர் சொல்லி கேட்டிருக்காரு, ஒரு நாடியவர்களுக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நான் போட்டிருக்கிறேன். ஒரு இடத்துல அரபியில் வருது, பிராக்கெட்டில் போட்டிருக்கணும். அது மிஸ்டேக்கில் உள்ளது, பெரிய ஆராய்ச்சிலாம் கிடையாது. இப்போ அடுத்த பேர் மாற்றி நினைச்சிவாரு, பார்த்தீங்களா மாற்றி விட்டார் அதையும் சொல்லுவார். ஒரு தான் நாடியவர்களுக்குங்கிறது ஒரு இடத்துல ஒரு தடவை வந்திருக்கிறது. நாடியவர்களுக்கு செல்வத்தை அதிகமாக கொடுக்குறான், நாடியவர்களுக்கு குறைத்து கொடுக்குறான்னு ஒரு அரபியில் ஒரு நாடியவர்களுக்கு தான் இருக்குது. நாடியவர்களுக்கு செல்வத்தை குறைத்தும் அதிகரித்தும் கொடுக்குறான்னு இருக்குது. நான் என்ன செஞ்சு ரெண்டாக போட்டிருக்கிறேன், ரெண்டாக போட்டது என்ன செய்யணும், ஒன்று ப்ராக்கெட்டில் போட்டிருக்கணும். அது கரெக்டு, இது அது ஒன்று தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. ப்ராக்கெட் போட்டதா தேடி பிடிச்சி பாருங்கள், ப்ராக்கெட் போட வேண்டியதை போட்டது. நான் அன்னைக்கு முஜிப் விவாதத்தில் சொன்னேன், ஒரு போஸ்ட் கார்டு போட்டால் மாத்திர ஒரு விஷயம், இதில் ஒரு விவாதத்துக்கு ஒரு விஷயமா? ஒரு மனிதன் எழுதும்போது அவனோட விட்டு ப்ராக்கெட் போடுறது, ப்ராக்கெட் போட்டு பெரிய விவாதமாக இது. இது என்ன செய்வோம் சொன்னோம், நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். அடுத்த வருஷம் வரும்போது ப்ராக்கெட் தன்னால் வந்துடும். இதை ஒரு வியாதம் மக்கள்கிட்ட கொண்டு இப்போ உதாகரமாக்கி சொல்கிறாரு. இது ஒரு விஷயமாச்சா? இப்போ வணக்கத்துக்கு மட்டும்தான் அப்படி சொல்லணும். அடுத்து என்ன செய்யறாருந்து கேட்டா, இது காரணம் 5-6 வசனத்துக்கு ஏகோபித்து அனைவரும் செய்த தரிஜுமா மறுக்கிறார். தரிஜு மேற்று என்ன செய்யலாமாங்கிற டாபிக்லாம் இல்லை. நான் செய்யலை, அப்துல் மஜித் பாக்கி செய்யலை, ஜான்ட்ரஸ் செய்யலை, எஸ் எஸ் அப்துல் காதர் செய்யலை, நீ முடியாது செய்யறேன். ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, ஒரு தரிஜுமா பண்ணாலும் தான் அத்தாரிட்டியான், மூலம்லாம் அத்தாரிட்டி கிடையாதான், நகமும் அத்தாரிட்டி கிடையாதான், அரபு மொழி தப்சீர்னா அத்தாரிட்டி கிடையாதான். என்னது, அனைவரும் எல்லோரும் 5-6 வசனத்துக்கு யோகமித்த தர்ஜுமாவை நிராகரிக்கிறார். அப்போ நீங்கள் செஞ்ச தர்ஜுமாவை ஏற்றுக்கணும். இது ஒன்று தான் நிராகரிக்கிறோம், நீங்கள் பண்ண குப்ப அம்பு நிறைய நிராகரிச்சிருக்கிறோம், நிராகரி தான் செய்கிறோம். நிராகரிக்க வேண்டியது நிராகரிப்போம். அப்போ இதுதான் அவர் என்னென்னா, இது வந்து அனைவருக்கும் மீறிட்டார், இவர் மட்டும்தான் யாராக செஞ்சுருக்காங்கன்னு கேட்குறாரு. இப்படி கேட்டால் நிறைய கேட்கலாம், நான் மட்டும் செஞ்சு நிறைய இருக்குதே, அது சரியாக தவறுனு வாதம் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டால், இலங்கையிலான இருக்கிறீங்க, நாங்கள்லாம் வரப்போகிறது கிடையாது, எங்களுக்குலாம் பிளாக் பண்ணிவிட்டாங்க. விவாகத்துக்கு இலங்கையில் உள்ள ஆளுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க, போக வேண்டியதானே. எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து இப்போ பிளாக் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, விசா தரல. அப்போ நாங்கள் வரமாட்டோம்னு தெரியும், கூப்பிட்றது இலங்கைக்காரன் தான் கூப்பிட்றான். அப்போ இலங்கையில் உள்ள ஆள் கூப்பிடும்போது விவாகத்துக்கு வரும்போது நீங்கள் போய் அங்கே பேசி அழகாக ஒன்று பதில் சொல்லுவாங்களே, அது விவாகத்துக்கு ஏற்றுக்க மாட்டாங்களாம். எல்லாம் புறக்கணிக்கணுமா? புறக்கணிக்கும் போது நிரூபி, நீ ஒரு பக்கத்தில் பேசிட்டு புறக்கணிக்க முடியாது. நீ சொல்றது சரியா, நான் சொல்றது சரியான்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசி நிரூபித்த பிறகு புறக்கணிச்சு சொல்லுங்க. ஒரு நிரூபிக்கு விவாதத்துக்கு வரமாட்டோம், விவாதத்துக்கு நாங்கள் தயாராக இல்லை பச்சையை அறிவித்துக் கொண்டு மக்களே புறக்கணிக்கலாம் கூப்பிட்டு நம்பிக்கை பண்ண சொல்றீங்களா? அப்ப
தக்களீது பண்றதுல விடுபட்ட மக்களை உங்களை தக்களீது பண்ண சொல்றீங்களா? சிந்தித்து தான் புறக்கணிக்க சொல்லணும். சிந்திக்கிறது என்னது? விவாதம் பண்ணணும், நேருக்கு நிரூபிக்கணும். நிரூபித்த அப்படின்னு சொல்றது நீங்க என்ன சொல்ற? நாங்கள் நீங்கள் பண்ணி பெறுவோம். நீங்க நிரூபித்து விட்டீர்களேயானால் அவர் நிரூபித்த காரணத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க நாங்க சொல்லுவோமே. நீங்க என்ன சொல்றது? தவறுனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளுங்க நாங்க. இது ஒரு வழிக்கணும். அடுத்து அந்த பிராக்கெட் தான் பிரச்சனை மாதிரி சொல்றாரு. அதுக்கடுத்து சரி இன்னொரு பிராக்கெட் போட்டா என்ன, இன்னொரு கழுவுங்கன்னு போட்டா என்ன, உன்னையா கேட்டேன் போட்டது, நீ ஏன் போடலன்னு கேட்டது தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னமும் அவர் போட்டு தப்புன்னு நம்ம சொன்ன மாதிரி நான் ஏன் போட்டாலும் என்ன, இன்னொரு தடவை பிராக்கெட் போட்டுட்டு போ அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். நான் போட்டு தப்புன்னு சொல்லாத, நீ புரிந்து கொண்ட விதத்தை நீ போடு. பிஜே செஞ்சே தப்பு, குரான் ஆர்டரை மாற்றி விட்டான்னு சொன்னதுக்கு பதில் சொன்னேன்னா உங்கள் தர்ஜிமாவில் இப்படி செஞ்சிட்டீங்கன்னு உங்கள்கிட்ட கேள்வி நான் கேட்டேனா? அவர் என்ன செய்கிறாரு? இன்னொரு தடவை பிராக்கெட் போட்டாலும் என்ன தவறு, நான் தவறு சொல்லி போட்டுப்போங்க, வெறுமனா போட்டுப்போங்க, நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சாலும் அப்படி போட்டுப்போங்க, நாங்கள் புரிஞ்சது கரெக்டாக இலக்கணப்படி புரிஞ்சு நாங்கள் போடுறோம். நீங்கள் தர்ஜிமாவில் எவ்வளோ பிள்ளைகள் செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் நாங்கள் நோண்டிக்கிட்டா நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் கரெக்டானே சொல்லுவோம். அதை பார்த்து மக்கள் விளைவிக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அது வருது பிராக்கெட்டு. அப்புறம் அல்லாவுக்கு பாடம் நடத்துறோமா? கழுவுதல்னு சொல்லி அல்லாஹ் அங்கே வச்சிருக்கிறான், இவர் இங்கே வச்சு அல்லாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்கிறார். இவர் தான் சொல்லியிருக்கிறார் அல்லாவுக்கு பாடம். அல்லாஹ் எங்கே வச்சிருக்கிறான் இந்த கால்களை என்பதை? தலைக்கு முன்னாடி தான் வச்சிருக்கிறான். கிராமர் படி, அந்தஸ்து படி, மற்ற வசனங்கள் எல்லாம் பயன்படுத்தின முன்மாதிரி படி, வேறு வசனங்கள் இது மாதிரி பயன்படுத்திக்கிறான்ல, அதெல்லாம் வைத்து பார்த்தால் அது வைக்க வேண்டிய இடத்தில் நான் தான் வச்சிருக்கிறேன். இவர் தான் அல்லாஹ் என்ன செய்கிற அந்த இடத்துல இங்கே வைக்க வேண்டிய தேவையில்லை பின்னாடி கொண்டு வச்சுட்டாங்க. இந்த இடத்துல வைக்க வேண்டியது அல்ல பின்னாடி கொண்டு வச்சுட்டான்னு சொல்றது அவர் தான் சொல்றாரு, நம்ம சொல்லவில்லை. அதை விளைவிக்கணும். இது ஒரு விஷயம் முடிஞ்சு விட்டது. அதனால இஸ்மாயில் சலபி சொல்வது வந்து அவர் அந்த ஆர்டிகல் ஒவ்வொருத்தரும் படிக்காத இஸ்மாயில் சலபிக்கு அழைப்புண்டு இருக்கும் அந்த ஆர்டிகல் வந்து ஆன்லைன் பேஜ் நெட்டில் இருக்கிறது படித்து விட்டு அதில் கூட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் பதில் சொன்னாரான்னு நீங்க பாருங்க. நான் சொன்ன பதிலில் கூட ஒரு மணி வீடியோ, ஒரு மணி வீடியோ, ஒரு மணி வீடியோ இருக்கிறார், ரெண்டு மணி வீடியோ, முதல்ல ஒரு மணி வீடியோ, அப்புறம் அல்தாஃபி பதில் சொல்லணும்னு அது கூட டைம் தெரியல, அது ஒரு அரை மணி நேரமாக இருக்கும், முக்கால் மணி நேரமாக இருக்கும். அந்த வீடியோ ரெண்டையும் கேட்டுவிட்டு சொன்னால் இதுக்காக முந்தைய பதில் நான் அட்வான்ஸாக சொல்லியிருக்கிறேன். இந்த பிராக்கெட் பிராக்கெட்டுங்கிறத தவிர்த்துட்டு பாக்கி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி இருக்கிறேன். நான் ஆர்டர் மீறல, இதுதான் ஆர்டரு, இதுதான் கிராமர் படி உள்ளது, அதை வரிசையை காட்டாது, வாவு சும்மா எல்லாம் போட்டு சொன்னேன்னே, வாவுக்கு என்ன அர்த்தம், சும்மாவுக்கு ரெண்டாவது, அதை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் பார்க்காம அதை பார்த்து நினைக்கிறாரா, அதை மறைக்க நினைக்கிறாரா, அவர் பார்க்காமும் வரக்கூடாது. பதில் சொல்ல வரும், பதில் சொல்ல வரும்போது என்னென்ன சொல்லியிருக்கான் அவன் அப்படி தேடணும். எனக்கு பதில் சொல்ல வந்தால் நான் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு தேடி வைத்து கொண்டு தான் பதில் சொல்லணும். அது ஒரு விஷயம் தப்புன்ட்டார். அடுத்ததாக இந்த வேலூர் மாநாடு, அந்த மாநாட்டுக்கு வந்து நம்ம அனுமதி கேட்டு 13ஆம் தேதியே கடிதம் கொடுத்து அனுமதியெல்லாம் கேட்டு அனுமதியெல்லாம் நடத்துகிற அளவுக்கு எல்லா வேலையும் செய்ய விட்டாங்க. செய்ய விட்டால் கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மாநாட்டுக்கு அனுமதி இல்லை, மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இந்த மறுக்கப்படுகிறதுங்கிற ஆர்டர் எப்போ வருதுன்னு கேட்டால் அந்த காவல்துறையுடைய அந்த உத்தரவுடைய 29/12/2018 29ஆம் தேதியை காவல்துறையில் முடிவு எடுக்கிறாங்க. அதில் இருக்கு தேதி வந்து 29 தேதி. 29ல் முடிவு எடுத்து அனுமதி மறுக்கப்படுதுங்கிற கடிதத்தை நம்மள்கிட்ட எப்போ தர்றாங்கன்னா 3ஆம் தேதி தர்றாங்க. 29 கையெழுத்து போட 29 தரணும். வழங்குதா? நேரடியாக தர தபால் கூறியல் அனுப்புகிற விஷயம் கிடையாது, கூப்பிட்டு நேரடியாக சொல்கிறது தான் போலீஸ் விஷயம். போன போட்டு கூப்பிட்டு ஆர்டர் வாங்கிட்டு போ, அனுமதி மறுக்கிறேன்னு சொல்லணும். 29ஆம் தேதியே ஆர்டர் முடிவு எடுத்து விட்டு அதை எப்போ தர்றாங்கன்னு கேட்டால் 3ஆம் தேதி தான் தர்றாங்க. அதுவும் தரும்போது என்ன செய்யறாங்க, வாங்கலை எங்களுக்கு, நாங்கள் ஏற்றுக்கிற முடியாதுன்னுட்டோம். 3ஆம் தேதி ராத்திரி ஒன்றா ஒட்டிட்டு போகிறாங்க மர்க்கஸில், நம்ம ஆஃபீஸில் ஜம்மியாவில் கொண்டாந்து ஒட்டி படம் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு அதிகாரியை கூட்டி வருவாய்த்துறை ஆலையை சாட்சியை வைத்து கொண்டு அவற்றை கையெழுத்து வாங்கி விட்டுட்டு போகிறாங்க. அப்போ என்ன பார்க்குறோம்னா அந்த காவல்துறை வந்து முதல்ல அப்போவே கொடுத்தால் இது நீதிமன்றத்துக்கு போய் அதுக்குரிய அவகாசம் இருக்கும், எப்படி நடத்திடுவாங்கன்னு சொல்லி முடிவை முன்னாடி எடுத்து விட்டு ஒன்றும் செய்ய முடியாத வியாழக்கிழமைக்கு சொன்னோம்னு சொன்னால் அங்கிட்டு வெள்ளி சனி தான் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமைகள் ஒன்றும் செய்ய முடியாது, ஆர்டர் வாங்க ஏழாது, நீதிமன்றத்துக்கு போக முடியாது, திரும்பி நேரம் போய் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேணும்னு நினைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு தாமதப்படுத்தியிருக்கிறாங்க ஒன்று. அதுபோல் நாங்கள் 13ஆம் தேதி நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால், மாநாடுன்னு கொடுத்தோம்னா 13ஆம் தேதி கொடுத்தா 14ஆம் தேதி இல்லைன்னு சொல்லி 15ஆம் தேதி இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ எவ்வளோ ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணியிருப்போம், அட்வான்ஸ் கொடுப்போம், பணங்கள் செலவழிச்சிருப்போம், அதெல்லாம் இல்லாமல் நீ அதை முடிவெடுக்கிறதுக்கு 29 வரைக்கும் என்னது டைம், 13ஆம் தேதிக்கு கொடுத்த மனுவுக்கு இல்லைன்னு சொல்வதற்கு 29க்கு நீ முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை எங்கிட்ட சொல்வதற்கு நீ வந்து 3ஆம் தேதிக்கு வந்து ஒட்டிட்டு போனீங்கன்னு சொன்னால்
அது என்ன அர்த்தம் என்கிற வகையில் அந்த ஆடருடைய வாசகங்கள்ல இருக்கிறது. அதுல இதுல என்ன நம்ம முக்கியமான விஷயம்னு கேட்டா, அவங்க சொல்ல காரணம் அதான் முக்கியம். என்ன காரணம் சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது அப்படி படிக்கிறாங்க அவங்க, ஒட்டுனது தமிழ்ல தான் ஒண்ணா ஒட்டிருக்கிறாங்க, அப்படி படிக்கிறாங்க. ஆணை 6/1/2019 ஞாயிறு மாலை 4 மணிக்கு சாது திருமண மண்டபம் பக்கத்தில், அந்த இடத்த நம்ம மாநாடு நடக்கிற லொக்கேஷனை சொல்கிறாங்க, வி கோட்டா ரோடு, அல் ஜம்மியத்து சலபியா மற்றும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் தௌஹீத் விழிப்புணர்வு மாவட்ட மாநாடு நடத்த அனுமதி கோரும் மனு மீது ஆலோசனை செய்ததில் அனுமதி மறுக்கப்படுகிறது. சரி, மேற்படி தௌஹீத் விழிப்புணர்வு மாவட்ட மாநாடு என்ற பெயரில் மாநாடு நடத்தினால் இஸ்லாமிய மதத்திற்குள் இடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் வேற்றுமை உணர்வை தூண்டிவிடுவதாகவும், மேற்படி மாநாடு நடத்த தாங்கள் கோரியுள்ள இடத்தில் மாநாடு நடத்தினால் இஸ்லாம் மதத்திற்குள் குழப்பத்தையும் வேற்றுமையும் ஊக்குவித்து மோதல் ஏற்படும் சூழ்நிலை உள்ளதால் மேற்படி மாநாடு நடக்கும் போது மோதல் ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு பேர்ணாம்பட்டு நகரில் பதட்டமான சூழ்நிலை உருவாகி இதனால் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்படும் என்பதனாலும், எனவே சட்டம் ஒழுங்கு அமைதியை பேணிகாக்கும் பொருட்டு தங்கள் விழிப்புணர்வு மாநாட்டிற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்படி கற்பனை அழகா மாநாடு நடத்தினால் சண்டை நடக்கும், வெட்டுக்குத்து நடக்கும், அடிதடி நடக்கும், இளைஞர்கள் மத்தியில் சண்டை நடக்கும், அதனால போக்குவரத்து தடைப்படும், போக்குவரத்து மாநாட்டுக்கு வர்றதான் தடைப்படாதான், இந்த சண்டையெல்லாம் ஏற்படும், அதனால் போக்குவரத்து தடை ஏற்படும், சட்டமான பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக மறுக்கப்படுகிறது என்று சொன்னால், இது ஒரு அறிவுபூர்வமான விஷயமா? இதை நல்லா கவனிக்கணும். இப்படி சொல்லும்போது பேரணாம்பட்டில் தான் நம்ம மாநாடு நடத்தணும், பேரணாம்பட்டில் உள்ள அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உங்களுக்கு இந்த நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து எந்த ஒரு எதிர்ப்பு நாங்கள் தெரிவிக்கலை, உள்ளூரில் உள்ள எந்த ஒரு ஜமாத்து மக்களும் உங்களுக்கு எதிராக எங்கள்கிட்ட எந்த ஒரு புகாரும் சொல்லலை. உள்ளூரில் உள்ளதான் சொல்லணும், பேரணாம்பட்டில் கலவரம்னு சொன்னால் பேரணாம்பட்டில் அகலதீசன் இருக்க அவங்க கொண்டே கொடுத்துருக்கணும், ஹனபிகின்னு இருக்கிறாங்க அவங்க கொண்டே நினைஞ்சிருக்கணும் இதை கொடுத்துருக்கணும், கலவரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேரணாம்பட்டிலேருந்து எதுவுமே கொடுக்கப்படலை. பேரணாம்பட்டில் உள்ள அந்த அதிகாரி இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு அவங்க தான் நிறைய நன்கொடைலாம் தந்துருக்குறாங்க, பேரணாம்பட்டில் உள்ள சுன்ன ஜமாத் மக்கள் தான் அவங்களுக்கு நன்கொடை கொடுத்துருக்குறாங்க, அப்படி இருக்கல நாங்கள் எப்படி இப்படி சொல்லுவோம், இது மேலேருந்து வந்திருக்குது. அந்த லோக்கலில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் இந்த அனுமதி மறுக்கலை, மேலே கொடுத்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இதை அனுமதி மறுத்து தந்திருக்கிறாங்க, எஸ்பி லெவலில் போய் அனுமதி மறுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் எஸ்பி லெவல்லையும் மறுக்கலை, எஸ்பி லெவலில் போய் கேட்குறோம்னு சொன்னால் அதுக்கு மேலே தானே எங்கே போனாலும் உங்களுக்கு நடக்காது, மேலேருந்து வந்திருக்கிற ஆர்டர் இது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அவருக்கு மேலே டிஐஜியை பார்க்குறதா, ஐஜியை பார்க்குறதா, டிஜிபியை பார்க்குறதாங்கிற சிந்தனைலாம் வராத அளவுக்கு இது வந்து எங்களை நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு மேலேருந்து வந்திருக்குன்ட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாநாட்டை தடுப்பதற்கான உத்தரவு வந்து தடை வந்து இங்கிருந்து தான் புறப்பட்டு போயிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, பேரணாம்பட்டில் உள்ள ஒரு விஷயத்தை பேரணாம்பட்டுக்காரன் சொல்லாமல் இருக்கும்போது இதை இங்கே சொல்கிறார்கள்னு சொன்னால் இந்த மாதிரி போய் கொடுத்தவர்கள் யாராக இருக்கும், நல்லா கவனிக்கணும். இது வந்து இங்கே ஒரு டிஜிபி ஒன்று தெரியாது, பேரணாம்பட்டிலேருந்து எந்த சண்டையும் இல்லை, வசூல் பண்ணும்போது சண்டை நடக்கலை, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை, பல கூட்டங்கள் போட்டிருக்கிறோம், 6 மாதம் முந்தி கூட அதே இடத்துல அதே இடத்துல நானே பேசியிருக்கிறேன், பிரச்சனை இல்லை, கருத்து வேறுபாடு விஷயம் நம்ம பேசணும்னு எல்லாருக்கும் தெரியும், கருத்து வேறுபாடாக இருந்தாலும் அது கேட்க வருவோம், அந்த ஒரு பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடாக இருந்தாலும் நாங்கள் கேட்க வருவோம் என்று சொல்லக்கூடிய கூட்டம் ஒரே ஒரு கட்டம் துவக்கத்தில் 80களில் நடக்கும்போது அடிதெல்லாம் நடந்திருக்கு, அடிதடி வெட்டு குத்து பண்ண மாதிரி நடந்திருக்கு, மீட்டிங் நடத்த முடியாமல், அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட உள்ள மாற்றத்துக்கு பிறகு மாற்று கருத்தில் இருந்தால் கூட கேட்குவாங்க. அப்படியான ஒரு ஊராக இருக்கும் பொழுது இளைஞர்கள் மத்தியில் பதட்டம் ஏற்படும், கொந்தளிப்பு ஏற்படும், அப்படி ஏற்படும் இப்படி ஏற்படும்னு சொன்னாங்களே, இது வந்து இங்கே லோக்கல் ஸ்டேஷன் சொல்லலை, எஸ்பி லெவல்லையும் சொல்லலை, மாவட்டத்தில் அந்த கருத்து இல்லை, இங்கிருந்து அதை சொல்லப்படுது என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும், யாராக இருக்கும், இப்படி அவனுக்கு இப்படி பேரணாம்பட்டம் நடக்க போகணும்னு இப்படி தெரியும், அப்போ என்னடானு கேட்டோம்னு சொன்னால், இதை எதிர்த்து நம்ம என்ன செய்யணும், இது ஆர்டர் நிற்காது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அது விவரமாக சொல்லணும், ஒரு கருத்தை சொல்வதனால சட்டம் ஒழுங்கு ஏற்படும்னு சொன்னால் அப்போ திமுக கூட்டம் போட்டு அதிமுக சட்டம் ஒழுங்கு ஏற்படும் அவனும் கொடுக்கக்கூடாது, திமுக கூட்டம் போட்டு அதிமுக பாராட்ட வசியமாக அதிமுக குறை தான் சொல்லுவான், காங்கிரஸ்காரன் போட்டு பிஜேபியை பாராட்ட வசியமா, பிஜேபிக்காரன் கூட்டம் போட்டு காங்கிரஸை திட்டுனான்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டு காங்கிரஸும் பிஜேபி மோதி கொண்டு ரத்தாறுபடும் இதெல்லாம் மறுப்பியா நீங்காச்சு, அப்போ இப்படியெல்லாம் மறுக்க முடியாது, மறுக்கிறதுக்கு எந்த ஒரு சட்ட கிரவுண்டே இல்லை, ஒருத்தன் பேசுவதனால் பாதிக்கப்படும்லாம் கிடையாது,
அதில் வந்து எந்த கருத்தை சொன்னாலும் பாதிப்பு வராது பேசுவதனால. அதுலேயும் புதுசாக ஒன்று வரும்போது வேண்டால் அப்படி அரசாங்கம் நினைக்கலாம், முதல் தடவையாக தான் அந்த கருத்து. அப்போ தான் நம்ம ஆரம்பத்தில் தவா பண்ணோம்ல, தர்காவுக்கு எதிராக அப்போ நினச்சாங்க ஒவ்வொரு ஊர்லையும். இதில் கேட்காத செய்தி நீங்கள் சொல்ல போகிறீங்க, இது வந்து 35 வருஷமாக சொல்லப்படுற ஒரு செய்தி, 36வது வருஷம் சொல்லும்போது வருமா? போன மாதம் வராது ஒன்று, மாதம் மாதம் திருமணை கூட்டம் நடக்குது, வார வாரம் திருமணை கூட்டம் நடக்குது, மாதம் மாதம் மீட்டிங் நடக்கிறது, 6 மாதத்துக்கு ஒரு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது, அவங்க ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அது அந்த நடத்தக்கூடிய ஏஜிஎஸ்ங்கிற மாநாடு நடத்தக்கூடிய நிறுவனம் வந்து ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், 500 மாணவர்கள் அதில் படிக்கிறாங்க, அப்படியான ஒரு நிறுவனம், 3 மர்கஸ்கள் வைத்திருக்கிறார்கள், நேற்று உண்டாக்கின அமைப்பில் பல வருஷங்களாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிற ஒரு அமைப்புலேருந்து இந்த பர்மிஷன் கே ஜமியத்து சலஃபியாங்கிற பேரில் பர்மிஷன் கேட்கப்படுது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது எதனாலுங்கிறது, முஸ்லீம்களில் உள்ள இங்கே உள்ள சில பேர் தான் போய் இவன் என் ஊரில் பிரச்சனை வரும், நாங்கள் சுமூகமாக போகிறோம், இவனால் தான் எல்லா பிரச்சனையும் ஏற்பட்டுருக்குது, இவன் பேசுகிற இடத்துலாம் சண்டை வரும், இனிமேலாவது வராமல் இருக்க நாங்கள் பார்க்குறோங்கிற மாதிரி பேசி இதுவரை ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் மட்டும்தான் இது தடுத்திருக்க முடியும்னு நம்ம நினச்சோம். நினச்சபடியே நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கும் பொழுது அரசு வழக்கு வந்து அப்படியே சொல்கிறார், முஸ்லீம் அமைப்புகள் எங்கள்கிட்ட வந்து அதை மனு கொடுத்த கோர்ட்டில், நாங்களாம் எங்களுக்கு இப்படி தெரியுது பேரணப்பட்டு பற்றி எங்களுக்கு தெரியும், இந்த விஷயத்தை கொடுக்காதீங்க, கொடுத்தா சட்டங்களுக்கு வரும்னு பாரதூரமாக கொடுத்துருக்குறாங்க, அது கொடுத்துருக்குறாங்க, எந்தளவுக்கு பாரதமாக கொடுத்துருக்குறாங்க அதில் வாசகத்து பாருங்க, அதாவது உணர்வு இஸ்லாமிய மத்தியில் வேற்றுமை உணர்வை தூண்டிவிடும் அப்படிலாம் எழுதிருப்பாங்க மனுவில், அவன் அதிலிருந்து காப்பி பண்ணி போட்டிருக்கான், வேற்றுமை உணர்வை தூண்டிவிடும், கருத்து வேறுபாடு ஏற்படும், இஸ்லாம் மதத்திற்குள் குழப்பம் ஏற்படும், மோதல் ஏற்படும், இளைஞர்கள் மத்தியில் சண்டை வரும், இப்படியெல்லாம் வரும் என்று எங்களுக்கு, நாங்களாக இது செய்யவில்லை, அரசாங்கமாக ஒரு தலைச்சு பட்சமாக இந்த முடிவு எடுக்கவில்லை, முஸ்லீம் இயக்கங்கள் தான் கோர்ட்டில் சொல்கிறாரு, அரசாங்க வழக்கறிஞர், முஸ்லீம் இயக்கங்கள் தான் இப்படி ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கிறார்கள், அப்போ ஒரு பெரிய இயக்கங்கள்லேருந்து எங்களுக்கு சொல்லப்படும் பொழுது நாங்கள் அப்படி வந்துடக்கூடாதுன்றதை நாங்கள் முடிவெடுப்போம் என்று காரணத்தை அவர் சொல்கிறார். அப்போ முஸ்லீம் இயக்கங்கள்டா யாராக நீங்களே செஞ்சீங்க, முஸ்லீம் இயக்கங்கள்டா யாராக இருக்கும், நமக்கு எதிராக ஒவ்வொருத்தர் இருந்தவங்களாம் இப்போ யாருமே பேசுகிறதே கிடையாது, இப்போ நமக்கு எதிராக இருக்கிற யாருன்னு உங்களுக்கு நீங்கள் உங்கள் பக்கமே விட்டுறேன் விளங்குதா, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இதை வந்து இங்கே உள்ள யார கருப்பாடுகள் தான் இது நடந்துடக்கூடாது, இது நடந்துடக்கூடாதுங்கிற அக்கறை யாருக்கு நீங்கள் சிந்திச்சுக்கங்க, இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்கிற அக்கறை இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும், இன்றைய சூழ்நிலை யாருக்கு இருக்கும் என்பது நீங்களே புரிஞ்சுக்கிறங்க. அப்போ இதுக்குரிய ஒரு காய் நகர்த்தல் செஞ்சு அதை செஞ்சாங்கன்னு தான் நெஞ்சினோம், இதை விடக்கூடாது, ஏன்னா இது பேச்சுரிமை, இஸ்லாமிய இந்திய அரசியல் சாசனத்துடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை மீறுறதுங்கிற வகையில் தான் அவசரமாக நம்ம என்ன செஞ்சோம், இதை நம்ம எதிர்கொண்டு ஆகணும் ஏன்னு கேட்டால், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த முதல் மாநாட்டை வந்து நம்ம தடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு எங்கேயுமே இவர்கள் தலகாட்ட முடியாது ஆக்கிடலாங்கிறது யாருக்கு இருக்கும், நான் யாரையும் குறிப்பிட்டு சொன்னாலே உங்கள் சிந்தனைக்கு விட்டுறேன், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நீங்களாக சிந்திச்சு பாருங்கள், அது இப்படி யார் இந்த இப்படி நம்ம பார்க்கும் பொழுது இதை இவன் தான் செஞ்சிருப்பான் ஊகிப்பதற்கு அறிவு எல்லாம் தந்திருக்கிறான், நீங்கள் சிந்திச்சு பாருங்க, எவன் செஞ்சிருப்பானா, இவன் செஞ்சிருப்பானா, இவன் செஞ்சிருப்பானா, யாருக்கு இதை தடுத்து நிறுத்துவதில் ஆதாயம் இருக்கிறது, இது நடந்தால் யாருக்கு நஷ்டம் இருக்கிறது, இதை நடந்தால் யார் பாதிக்கப்படுவார்கள், மற்றவங்களாம் ஏற்கனவே தகுதியால் பாதிக்கப்பட்டவங்க தான், இப்போ புதுசாக பாதிக்கப்படுறவ யாராக இருக்கும் என்று சிந்தித்தால் அந்த முஸ்லீம் அமைப்புடைய புகார் என்பது யார் உங்களுக்கே விளங்கும், விளங்குதா, நீங்கள் சிந்திச்சு பார்த்து யாரை நினைக்க நினச்சிட்டு போங்க, ஆனால் இங்கிருந்து உள்ள ஒரு முயற்சியின் காரணமாகத்தான் அதை நாங்கள் தடுக்கும் முடிவை எடுத்தோம்னு அரசு வழங்கறதை சொன்னார். அப்போ நம்ம என்ன செஞ்சோம், இது வந்து விடக்கூடாதுங்கிற அடிப்படையில் இது ஃபண்டமெண்டல் ரைட் விட முடியாதுன்னு சொல்லி அது அவங்க அதில் நிறைய கோளாறு பண்ணியிருக்கிறாங்க, ஏன்னா 29ஆம் தேதி ஆர்டரை போட்டுவிட்டு 5 நாள் கழித்து தர்றாங்க பாருங்க, அது ஒன்றே போதும் ரத்து பண்ணுறதுக்கு, நீ வேணும்னு செஞ்சுருக்கிற, அதான் அவனுக்கு ஆர்டர் முடிவை எடுத்துட்டு முடிவு எடுக்க லேட் பண்ணியிருக்கிற ஒன்று, அதுக்கப்புறம் அதை தெரிவிக்கிறதுக்கு லேட் பண்ணியிருக்கிற ரெண்டு, எந்த நீதிமன்றத்தை அணுக முடியாது, சனிக்கிழமாட்டை அவனும் செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டு எல்லாம் செஞ்சது விளங்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் இது வந்து நம்ம ஈஸியாக வந்து செய்ய முடியும்னு சொல்லி வழக்கறிஞர் வில்சன் பெரிய சீனியர்லாயர் அவர் இந்த கருணாநிதி அடக்கம் செய்யறதுக்கெல்லாம் அவர் தான் ஆர்டர் வாங்கினார், மெரினாவில் வாங்குறதுக்கு செஞ்சவர், அது மாதிரி ஒரு பெரிய லாயர் மூலமாக நம்ம அணுகணும், இதை விடக்கூடாது, அவங்க வேறு மாதிரி நினைக்கிறாங்க, நம்ம அதுக்கு அந்த அதில் அவங்க ஜெயிக்க விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்ம அது சட்ட போராட்டம் நடத்தி இறைவனர்லாம் நினைஞ்சிட்டோம், அதை ஆர்டர் வாங்கிட்டோம், அதில் அழகாக அதில் தெளிவாக காரணம் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு காரணமே இல்லை, நீ தடையை செய்வதற்கு உருப்படியான எந்த ஒரு காரணத்தையும் சொல்லவில்லை, சட்டம் ஒழுங்கு ஏற்படும்னா அதுக்கு முன் உதாரணம் காட்டணுங்க, இதே ஊரில் இவர் இப்படி பேசும் பொழுது பெரிய வெட்டுக்கூத்து நடந்து
இது நடந்த காரணத்தினால் இதுவும் நடக்கும்னு தான் அப்படிதான் சொல்லணுமே தவிர, இப்படி சொல்றதா இருந்தா எந்த கட்சிக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. ஒரு அதிகாரி நினைத்தால் எந்த கட்சியும் இன்னொருத்தனை பேசத்தான செய்வான். அரசியல் கட்சின்னு சொன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சியை கண்டிப்பா திட்டுவான். அப்ப எந்த கட்சி பேசுற, நீங்கள் பேசிய காரணத்தினால் கம்யூனிஸ்டுக்காரன் எதிர்ப்பா வருவான், காங்கிரஸ் எதிர்ப்பா வருவான், அதிமுக வருவான்னு சொல்லிவிட்டு உங்களுக்குள்ள சண்டை வரும் ஒரு ஊருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இப்படி பேசவே கூடாது. சட்டத்தின்படி பேசுவதா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், அந் எந்த ஊரில் பிரச்சனை இருக்கு, அந்த ஊரில் ஏற்கனவே இப்படி நடந்து அடியில் நடந்து நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டு அடக்க பாடுபட்டோம், அந்த ஆள் மறுபடியும் வர்றாரு அப்படின்னு சொன்னா தான் ரீசன், அரசாங்கம் கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரீசன். இதெல்லாம் சும்மா ஊகம், யாருக்கும் சொல்லலாம், யாருக்கும் யாருமே சொல்லலாம். அப்போ இது ஒன்று உள்நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவு, இது வந்து சரியான சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட உத்தரவு இல்லை என்று சொல்லி அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது போக அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த மாநாடு நடத்துகிற இடம் வந்து தனியார் இடம், அரசாங்கத்தின் இடம் இல்லை. அதுலேயும் இந்த அரசாங்கத்தின் இடத்தில் நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு தான் அவங்க அந்த வாதம் பண்ணுறாங்க. அரசு வந்து மாநாட்டுக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் இடங்கள்லாம், அதெல்லாம் கொடுக்காடி யாரும் செய்ய முடியாதுன்னு வாதம் பண்ணாங்க. இல்லை என்னன்னா எங்கே இடந்தாலும் ஆதாரம் காட்டினாங்க, நம்ம எங்கே இடந்தாங்கிற தனியாரோட இடத்தெல்லாம் கொஞ்சம் பத்திரத்தில் உங்களை காட்டின உடனே அப்போ போய் சொல்லியிருக்காங்க, தடுத்து நிறுத்துவதற்காக நீதிமன்றத்திலும் போய் சொன்னாங்க, அதுவும் முறியடிக்கப்பட்டுருச்சு. அடுத்து என்னன்னு கேட்டால், 32 ஆக்ட் இருக்கிறது, போலீஸ் ஆக்ட் 32 ஆக்டு, 144 32 அந்த போலீஸுடைய ஆக்டுக்கு நம்பர், அந்த மாதிரி 32 ஆக்ட் நடைமுறை உள்ளதுனால மேற்படி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவே இல்லை. கூறு கட்டு போய் எழுதி டைப் அடிச்சிருப்பாங்க, அதில் என்ன எழுதிருக்காங்கன்னு கேட்டால், மேலும் தற்போது 32 போலீஸ் ஆக்டு வால்யூம் 186 போட்டு 1861 நடைமுறையில் உள்ளதாலும் மேற்படி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறது. நம்ம நடத்துகிற மாநாடு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி மறுக்கப்படுது, ஆனால் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா 32 ஆக்டுன்னு ஒன்று போடுறாங்க. 32 ஆக்டுன்னு என்ன அர்த்தம், 144 அது யாரும் கூடக்கூடாது, மீட்டிங் நடத்த முடியாது, போலீஸில் கேட்கவும் கூடாது, கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. 144 போட்டாங்கன்னு சொன்னால் அந்த 144 இந்த ஏரியாவில் அமலாக இருக்கிறதுன்னு போட்டாங்கன்னு சொன்னால் அங்கே எந்த மீட்டிங் நடத்தக்கூடாது, போலீஸில் கேட்கவும் கூடாது, கேட்டாலும் கொடுக்கவும் கூடாது அவங்க. அதான் 144 அது அனைவருக்கும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி வந்துடும். 32 என்னன்னு கேட்டால், போலீஸ் அனுமதி இல்லாமல் நடத்தக்கூடாது. அப்போ அனுமதி கேட்டு தான் நடத்தணும், அனுமதி இல்லாமல் நடத்தின பிறகு நடவடிக்கை உள்ள செக்ஷன் அது. 32 ஆக்ட் ஒரு இடத்துல இருக்குமே, ஆனால் நம்ம கூடி ஒரு கூட்டம் போட்டோம்னு சொன்னால் 32 ஆக்ட் இருக்கும்போது எப்படி கூட்டினேன், அரங்கத்தில் கூட்டினாலும் கேட்கலாம், ஒரு மண்டபத்தில் கூட்டினாலும், 32 ஆக்ட் இருக்கும்போது நீ வந்து அனுமதி இல்லாமல் நடத்தக்கூடாது. பொதுவாக எல்லாத்துக்கும் அனுமதி வாங்கணுங்க, ஒரு ஹாலில் நடத்துக்கு அனுமதி தேவையில்லை, ஆனால் இந்த ஆக்ட் இருந்தால் ஹாலுக்கு அனுமதி இருக்கும். 32 ஆக்ட் இருக்கணும்னா அனுமதி வாங்கி நடத்தணும். அப்போ அனுமதி வாங்கி நடத்தணும் என்று இருந்தால் அனுமதி கொடுக்கலாம்னு தானே அர்த்தம். அதுக்கு அனுமதி வாங்க அது 144 இருந்தால் இல்லைன்றலாம், அது இல்லைடா எல்லாருக்கும் சொல்லியிருக்கணும். எப்போ இருந்து எப்போ வரைக்கும் 144 இருக்கோ அந்த வரைக்கும் திமுகவோ அதிமுக காங்கிரஸ் எவனும் போட்டிருக்கக்கூடாது, எங்களுக்கும் தனி 144 போட முடியாது, எல்லாருக்கும் சேர்த்தான் போட முடியும். அப்போ 32 ஆக்ட் இருக்குன்னு சொல்லுவாயானால் 32 ஆக்ட் எதுக்கு உள்ளது, நாங்கள் அனுமதி இல்லாமல் நடத்தினால் நீ நடவடிக்கை எடுக்கலாம், நாங்கள் அனுமதிக்க நீ அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கறிஞர் வாதாடணும்னு பெரும் நிலவரத்து போய் கடைசியில் நாச்சு இந்த சட்டம் உங்களுக்கு பொருந்தாது, 32 ஆக்ட்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதிகள் தெல்ல தெளிவாக ஸ்குவாஷ் பண்ணப்படுகிறது, இந்த உத்தரவை வந்து டோட்டலாக நிராகரிக்கப்படுகிறதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் தனியார் இடம் நீ சொன்னதுக்குரிய ஆதாரங்களை மட்டும் காலையில் போய் ஸ்டேஷனில் கொடுத்து விட்டு நீங்கள் நடத்தி கொடுக்கணும் உத்தரவு போட்டார். இதுதான் அதில் உள்ள நடந்த விஷயம். அதனால் இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் தடுப்பதற்கு அரசாங்கம் வந்து இந்த முயற்சியை நேரடியாக பண்ணலை, அவங்க அந்த பயம் காட்டுது. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், இந்த மோடியை பற்றி இவன் பேசணும் அப்படி பேசினாலும் சேர்த்துக்கிறது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நானாக நினைக்கிறது கூட குறைய உலகத்தில் எவனுக்கு இல்லாமல் எனக்கு மட்டும் இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்கு தகுந்தவாறு நான் சில கடுமையான சில விமர்சனங்கள்லாம் பண்ணியிருப்பேன், சில மேடையில் பேசியிருப்பேன், அவற்றெல்லாம் தொகுத்து கொடுத்தாலும் செய்யும் இப்படியான ஒருத்தனை வந்து நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம். அது காரணம் காட்டையில் அது. அப்போ இஸ்லாமிய அமைப்புங்கிற பேரில் நம்மளை ரொம்ப பயங்கரவாதியுமே இவன் பேசினாலே சண்டை வருங்கிற மாதிரி சித்தரித்து அதை நம்ப வைத்து நினைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க, எல்லாம் நினைஞ்சிட்டு அதை முறியடிச்சிட்டான். இதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, இதை வச்சுக்கிட்டு இதுக்கு மட்டும் கோர்ட்டுக்கு போகிறீங்க, உங்களை பற்றி அவதூறு விட்டு அதுக்கு போக வேண்டியதானே, பயங்கரமான பெரிய கேள்வி மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இதை சொன்னதுக்காக அதை செய்ய அதுக்கேன் கோர்ட்டுக்கு போகலை இதுக்கேன் போகிறோம்னு சொல்லி வரல விளைவிக்கிறேன். கோர்ட்டுக்கு போகிறது என்பது நாளை நடக்க போகிற உரிமையை மீட்பதற்கு கோர்ட்டுக்கு போனால் அரசு நம்ம உரிமையை பறித்தால் உடனே இப்போ வெள்ளிக்கிழமை வந்து சாயந்தரத்துக்கு அணுகிறோம்,
சனிக்கிழமைய வந்து கோடைகால விடுமுறை கோர்ட்டில் போய் நம்ம என்ன செய்யணும், உத்தரவு வாங்கி அன்னைக்கு உத்தரவு வாங்கி போகிறோம். ஏன், இது அவசரமாக தீர்ப்பளிக்க வேண்டிய பிரச்சனை. அவசரமாக தீர்ப்பளிக்கிற பிரச்சனைக்கு கோர்ட் அணுகினால் எஸ்னோன்னு அன்னைக்கு சொல்லிய நியாயத்திற்கு நடக்கணுமே, நியாயத்திற்கு நடக்கணுங்கிற விஷயத்துக்கு நம்ம அணுகினோமே ஆனால் ஒன்று நடத்துன்னு அவன் சனிக்கிழமை சொல்லணும், இல்லை நடத்தாதுன்னு சொல்லணும், சனிக்கிழமை சொல்லணும். நியாயத்திற்கு நடத்த போகிறதுக்கு 2022 சொல்லணும்னு சொல்ல முடியாது. ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு மாநாடு நடத்தணும்னா நீ 2022 வழக்கு தள்ளி வைக்கப்படி சொல்ல முடியுமா? அப்போ இது கேட்கறது ஒரு விஷயத்தை ஃபண்டமெண்டல் ரைட்டு பேச்சு உரிமை மறுக்கப்படுகிறது, இத்தனை இது மறுக்கப்படுகிறது, அந்த தேதிக்குள் எனக்கு உண்டு இல்லைன்னு பதில் சொல்லணும் என்ற விடையை பெறலாம் என்றால் அதுக்கு நீதிமன்றத்தை அணுகலாம், பெற்றுவிட்டோம். இது இல்லாமல் என்னை அவன் அடிச்சிட்டான், என்னை இவன் திட்டான், என்னை அவது சொல்கிறான்னா அதுக்கு எத்தனை நாள் தீர்ப்பளிக்கணும், கணக்கு என்ன இன்னைக்கே சொல்லணும். அதுக்கு வழக்கு போட்டிங்கன்னா 35 இருக்கும், வழக்கு போடலாம். இதுக்கு உடனே சொல்லணும், உடனே சொல்லணுங்கிற வழக்குகளும் இருக்குது. ஒரு கலவர வழக்கு அந்த மாதிரி செய்யலாம், உடனே சொல்ல வேண்டிய வழக்குகள் இருக்குது. அதுக்கு நீதிமன்றத்தில் அணுகி வெற்றி பெறலாம், தோல்வியும் அடையலாம். இப்போ நாங்கள் போட்ட வழக்குக்கு வந்து இல்லைன்னு உங்க சொல்லலாம், ஆனால் ரெண்டில் ஒன்று தெரிஞ்சு போயிடும். அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடத்தணும், என்னையா சொல்கிற உண்டு அதை சொல்லு, இல்லை வேற முடிவு எடுக்கணும் சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்கு நீதிமன்றத்தை அணுகுனா ஆடியோ வெளியிட்டவர்கள் மீது வழக்கு போட்டு வழக்கு போட்டோம், வழக்கு போட்டால் நாளைக்கு தந்துடுவானா, வெள்ளிக்கிழமை போடுவோம், சனிக்கிழமை தீர்ப்பு சொல்லுவான் என்று சொல்லி போடுறேன், வெள்ளிக்கிழமை உணவு போடுவோம், சனிக்கிழமை எஸ் நோன்னு சொல்லிடுவான்னு சொல்லி போட்டுருவோம். எப்போ சொல்லுவான், நான் மூத்தா போன பிறகு சொல்லுவோம், வழக்கு விசாரணை எப்போ தான் எடுப்பான். சில வழக்குடைய தன்மை இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பேசுறது. சில வழக்குகளுக்கு நம்ம அணுகினால் உடனே தான் தந்து ஆகணும். சில வழக்குகள் நம்ம பார்க்குறோம், நாங்கள் ஒரு சட்டசபையில் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டான், செல்லாருன்னு கேஸ் போடுறாங்க, அவன் 5 எம்எல்ஏவாக இருந்துடுறான், அடுத்து ஒரு 5 எம்எல்ஏ இருந்துகிட்டு இருக்கும்போது இவர் தேர்ந்தது செல்லாதுங்கிறாங்க. என்ன இது அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அவன் 5 எம்எல்ஏ பதவி சம்பளம் போக்குவரத்து அம்புட்டையும் வாங்கிவிட்டு எம்எல்ஏங்கிற அதிகாரத்தெல்லாம் பண்ணிவிட்டு அந்த அந்தஸ்தெல்லாம் அனுபவித்து முடித்த பிறகு அவர் தேர்ந்தெடுத்து செல்லாது, என்ன 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 மீனிங் என்ன இதுக்கு என்ன, இதுவே இந்த லட்சணத்தில் இருக்குங்க. அப்போ நான் தான் திருவிடைச்சேரி துப்பாக்கி சுடுக்க துப்பாக்கி வாங்கி கொடுத்தேன்னு குமுதரி போட்டில் எழுதுனான், வழக்கு போட்டேன், போட்டு 5 ஆகுது, இன்னும் விசாரணைக்கு வரல, விசாரணைக்கு வரல, கூப்பிடவே இல்லை, ஃபஸ்ட்டு விசாரணையே வரலன்னு 15 முன்னாடி போட்ட வழக்கு. அப்போ வழக்குகளில் உடனே அளிக்கக்கூடிய வழக்குகளும் இருக்கிறது, கிடப்பில் போடக்கூடிய வழக்குகளும் இருக்கிறது. அப்போ இது உடனே செய்கிற வழக்காக இருந்தால் நாங்கள் அணுகத்தான் செய்வோம். இது இப்போ நடக்காதுன்னு அறிவு எல்லாம் தரலையே நமக்கு, உடனே சட்டம் ஒரே மாதிரி எல்லாத்தையும் பேசுவீங்களா, சிந்திக்கிறாரு எல்லாம் கொடுத்துருக்கோம், இன்றைக்கி விசாரணை வந்துச்சா இல்லையா, வாங்கிட்டோமா இல்லையா, ஒன்று எஸ்ன்னு வாங்கணும் நோண்டு வாங்கிடுவோமா இல்லையா, நீ அப்படி கேரண்டி சொல்லு. நீ 6 35 நீ தீர்ப்பு என்னது, அந்த தீர்ப்பு எனக்கு என்னத்துக்குண்ண, அதில் என்ன எனக்கு நன்மை, நீங்கள் 35 அது வரைக்கும் அவர் பரப்பிட்டே இருப்பீங்க, நாங்கள் கேட்டுட்ருக்கணுமா, அப்போ 35 நான் முதல் இருப்பேனா, அப்போ நான் மூத்தா பண்ண பிறகு விசாரணைக்கு எடுத்தானே எனக்கு என்னப்பா நன்மை. அப்போ நீதிமன்றங்கள் வந்து வழக்குகளை பல வகையில் வைத்திருக்கிறார்கள், அதே நேரத்தில் பிரதமர் முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட வழக்காக இருந்துச்சுன்னு உடனே எடுப்பார்கள். என்னை மாதிரி உங்களை மாதிரி வழக்கெல்லாம் உடனே எடுக்க மாட்டாங்க, நிறைய குவிஞ்சு கிடக்கிறது, நீதிமன்ற பற்றாக்குறெல்லாம் இருக்கிறது. அது இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி வழக்குகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நல்லா வலியுறுத்துற வழக்கு வழக்குங்கிறீங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னா, இந்த சைபுதீன் ரசாதி உங்களுக்கு தெரியும், நமக்கு எதிராக பேசக்கூடியவர், அவர் ரொம்ப இந்த 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 ஆடியோ விஷயங்கள்லாம் இவங்களெல்லாம் தாண்டி அசிங்க அசிங்கமாக நெஞ்சார், மேடையில் பொது மேடையில் பேசினார், பேசுனதெல்லாம் கலெக்ட் பண்ணி வீடியோவை எடுத்து அது ஆதாரங்களை கட் பண்ணி இப்படி பேசணும் இப்படி பேசணும் எடுத்து இந்த ஆதாரங்களை தொகுத்து வழக்கு போட்டோம் சென்னையில். இதுக்கெல்லாம் போடையில் எதுக்கு, வீடியோவில் மென்தான் பேசுகிறான்னு தெரிஞ்சு கொண்டே கொடுக்குறோம், இவங்க பேசுனது தாண்டியனை கிழிவாக பேசியிருக்கிறா இருந்தால் அதை கொண்டே கொடுத்தோம்னு சொன்னால் இதுக்கெல்லாம் போடையிலாம்ட்டாங்க, இவன் எவன் பேசுனாண்டே தெரியாது, எவன் பண்ணான்னு விழுக்கிற தெரியாது, இதை ஏற்றுக்கிறானா முதல்ல, எவன் பண்ணான்னு தெரியாது, தெரிஞ்சவனுக்கே வழக்கு எடுத்துக்கல. அப்போ சென்னையில் போட்டோம், இந்த கோர்ட்டில் இல்லாட்டி அந்த கோர்ட்டில் போடுவோம்னு போட்டோம். சென்னையிலேயே இப்போ தௌஜமா நிர்வாகிகள் பல பேருக்கு தெரியும், பல கிளைகளில் கேஸ் போட்டோம், எல்லாம் ரஜிக் இந்த மனு ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க, இந்த இருந்தாலும் என்னை இப்படி பேசிட்டாரு, என்ன விஷயம் தானே, இந்த வீடியோ இணைத்து போடும் பொழுது இதெல்லாம் எடுத்துக்கொள்ள இயலாது அப்படின்ட்டாங்க. ஒரு போல இவங்களுக்கு வேற எங்கே போட்டு பார்ப்போன்னு சொல்லி திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுக்கு அந்த ஃபைலில் அனுப்பி நீங்கள் 2-3 கோர்ட்டில் போட்டு பாருங்கள், ஏற்றுக்க மாட்டேன்ட்டான், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அனுப்பி போட்டு பாருங்கள் இப்படின்னு சொல்லி பல மாவட்டங்களுக்கு அனுப்பி இந்த ஃபைல் பண்ண போனால் ஃபைலில் முதல் ஃபைல் ஆகவே இல்லை, போட்டால் என்னன்னு நீ கேட்குற,
நாங்கள் அனுபவிச்சு பார்த்த பிறகு இது வந்து இதுதான் சட்டத்தின் நிலைமை. ஒரு முதல்வர் பிரதமராக இருந்தால் அவர் சொல்லி பிடிச்சு போடுவார்கள். உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள் போனீங்கன்னா ஓர்க்குளோடு அதிகம் என்கிற ஒரு அடிப்படையில் அதை என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த கேஸை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கொண்டால் விசாரணைக்கு வர 35 வருஷம் ஆகும். ரெண்டு விஷயம் இருக்குது. முதல் இதை மனுவை எடுத்துக்கொள்ள மாட்டான், என்னுடைய கடிப்பில் இதுக்கெல்லாம் கேஸே போட இயலாதீங்க, இவ்வளோ வீடியோ ஆதாரத்தை கொடுத்து ஏற்றுக்கிறாத நீதிமன்றங்கள் வந்து எப்படி இதை ஏற்றுக்குறோம். அப்போ என்னமோ நம்ம விவரம் கேட்டு நாம் எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நாங்கள் செய்கிற சட்டப்பட செய்யாமல் இருப்போமா? ஒரு விஷயம் வாய்ப்பு இருந்தால் அதை அடித்து தள்ள முடிஞ்சால் அதை செய்கிற விட்டு எங்களுக்கு வேறு வேணும் என்ன இருக்குது? அதில் உனக்கு தான் இருந்தால் நீ செய்கிற விட்டு உனக்கு நான் செஞ்சிடலாம், நீ போட்டு செய்யலாமே. எனக்கு அந்த வாய்ப்பு தான், நான் செய்கிற விட்டுற மாட்டேன். உனக்கு அந்த வாய்ப்பு நீங்கள் நான் செய்யலை இல்லை ஊழல் பண்ணி 23 கடவான்ட்டு போட்டு நீ போடுக்க சார். அப்போ உங்களுக்கும் தெரியும், போட்டோம்னா 35 வருஷம் அவங்க உங்களுக்கு தெரியும் தான் செய்யும். அப்போ இது நடக்காதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி இதுக்கு மட்டும் உடனே போவீங்க அதுக்கு போக மாட்டீங்களான்னு கேட்டு அவ்வளோதான் அறிவு. அவங்களுடைய சிந்திக்கும் திறன் வந்து அவ்வளவு கம்மியாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுறேன். இது அதுக்கு உள்ள விஷயம். அடுத்தது வந்து இப்போ முப்பாகல அறைகோள்னு ஒன்று விட்டுருக்கார். அது ஒரு பெரிய அதாவதுங்க ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படியான ஒரு ஜமாத்திலிருந்து இவ்வளவுமா ஒரு முனை மழுங்கி கூறுகிட்டு போய் பேசுவார்கள் என்கிற அளவில் பேச்சுகள் இருக்கிறது. என்ன விஷயம், முபாஹலா என்பது என்ன, விவாதம் என்பது என்ன, இதை விளக்கிடணும். ஒருவரோடு ஒரு ஜமாத்தோடு விவாதம் பண்ணுறோம், விவாதத்துக்கு அவ்வளோ பேரும் வாண்டு கூப்பிடக்கூடாது. விவாதத்துக்கு அவ்வளோ பேரும் வந்தால் வரட்டேன். விவாதம் என்றால் இதை செய்யலாமா, சிகருக்கு ஆற்றல் இருக்கா இல்லையா, சூனியம் என்பதற்கு ஆற்றல் உண்டா இல்லையான்னு ஒரு தலைப்பு. இதை விவாதிக்க போகிறோம். நம்ம வந்து தௌஹீத் ஜமாத் இருக்குன்னு சொல்கிறாங்க இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, அவங்களோட இப்போ நான் விவாதிக்க போகிறேன். விவாதிக்க போகும்போது ஒட்டுமொத்த நிர்வாகியும் வா அப்படி சொல்ல தேவையில்லை. யார் அவங்க தகுதி நினைக்கிறாங்களோ அவர் விவாதம் பண்ணுவார். அவர் தோத்துட்டார்னா அவங்க தோற்றது அர்த்தம். கருத்தை நிலைநாட்டுவதற்கு செய்கிற விவாதங்களில் என்ன செய்யலாம், யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேரோ முன் வரலாம், அது ஜமாத் சார்பாக வரணும். இல்லாட்டி அவர் தனிப்பட்ட கருத்தை நாங்கள் தோக்கலன்றுவாங்க. அப்படி வந்தால் கூட அந்த இயக்கத்தின் சார்பாக வரலாம், அனைவரும் வர தேவையில்லை. இது ஒரு சாதாரண ஒரு அறிவுள்ள விஷயம். முபாஹலாண்டா என்ன அர்த்தம், 10 பேர் சேர்ந்து என் மேலே அப்படி சுமத்துறான், 20 பேர் சேர்ந்து என் மேலே அவதூறு சொல்கிறான், ஒரே ஒருத்தர் வந்து நான் வர்றேன் எல்லாத்தையும் சார் பண்ண எனக்கு அவன் என்னை அவதூறு சொன்னது நீயே வர்ற அவன் பண்ணாட்டி பிள்ளைங்களுக்கு வைக்கணுமே. அவதூறு சொல்றது வந்து அல்லாஹ்வுடைய கோபத்தை சாபத்தை வேண்டுவது, செஞ்சு அம்பிட்டு பேருக்கு வேண்டணும். அத்தனை பேர் சார்பா நீ வந்து வேண்டியது எப்படி ஆகும், ஒருத்தன் வந்து நான் வர்றேன்னா நீ சொன்னது நீ வா, மீதி உள்ளவண்ணா அவன் சொன்னானே அந்த பொய்க்கு கேட்கணுமே. அப்போ அனைவரும் முபாகலா என்பது வந்து யார் யாரெல்லாம் அந்த இதை செய்தார்களோ அவங்க அத்தனை பேர் தான். குற்றச்செயல்னு வரும்போது இது குற்றம், இது குற்றச்செயல்னு வரும் பொழுது அதில் சம்மந்தப்பட்ட அவ்வளோ பேர் தான் வரணும். 100 பேர் சார் கொலை பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் போயிட்டு 100 பேர் சார்பா நான் வந்திருக்கேன் உண்மானா, கோர்ட்டில் போய் 100 பேர் கொலை பண்ணி விட்டார்கள், 100 பேர் சார்பா நான் வந்திருக்கேன் ஐயா சொல்லுங்க ஐயா நான் தண்டனை ஏற்றுக்கிறேன், உன்னை மட்டும் தண்ணி 99 வரையும் தண்டிக்கணும்டா கூட்டிட்டு வாடான்றானுல, உன்னை மட்டும் அவன் தண்டிக்கிறது, 100 பேர் சேர்ந்தான கூட பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நான் வந்து விட்டேன், அனைவரும் சார்பாக வந்து விட்டேன். நீ எப்படி சார்பாக வருவ சட்டத்தின் பார்வையில்? குற்றங்களுக்கு உள்ளதும் கருத்துக்கு இந்த வித்தியாசம் வேணாம், இதெல்லாம் படிக்கவே இல்லை, சிந்தனையே இல்லையா உங்களுக்குலாம். குற்றங்களை சொல்வதற்கு வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ அவன் அவன் தான் பொறுப்பு. வளா தசிறு வாசிரத்தும் மிசிற புகுறா, ஒருவன் சுமையை ஒருவன் சுமமா, அவன் சொன்ன அவதர் நீ சுமக்க யாரு, ஒருவன் சொன்ன 19 பேர் சொன்ன அவதூற ஒருத்தப்படி சொம்புக்கிறது, அவன் அவன் சொன்னது அவனுக்கு உள்ளது. குள்ளு முறையின் பிமா கசபரகின், ஒவ்வொரு மனுஷன் அவன் செஞ்சதுக்கு பொறுப்பாளி. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லஹாமா கசபத் அலைஹா மக்தசபத், அவன் செஞ்ச நன்மை அவனுக்கு, அவன் செஞ்ச கேட் அவனுக்கு. இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் அடிப்படை கொள்கை இந்த கொள்கைக்கு மாத்தமாக 50 பேர் அவதூறு சொன்னாங்கல்ல, நான் அவதூறுங்கிறேன், 30 பேர் சேர்ந்து அவதூறு பண்ணியிருக்கிறீங்க, வா அல்லாட்டு சார்பு நான் வர்றேன், அனைவரும் சார்பாக நான் சார்பாக இல்லை தனியாக வர்றேன். நீ சார்பா வந்தாலும் கூடாது, சார்பா வந்தாலும் நீ பண்ண ஓம் பண்டாட்டிக்குள்ள நீ வா நான் வர்றேன், நான் என் மனை மக்கள் மீது கேட்குற மாதிரி நீ வரணும். இதானே மார்க்கத்தில் உள்ளது. முபாகலா என்பதற்கு 1000 பேர் சேர்ந்து அவதூறு சொல்லிவிட்டு அனைவரும் சார்பாக ஒருத்த வந்து செய்வதற்கு ஆதாரம் காட்டேன், நான் காட்டேன், ஒருத்தர் ஒருத்தர் சுமக்க மாட்டான்னு காட்டினேன். குற்றங்களுக்கு பொருந்தாது, கருத்துக்களுக்கு பொருந்தும். கருத்து சரியா என்பதை வந்து ஒரு ஜமாத்திலேருந்து அவ்வளோ பேர் விவாதிக்க வரமாட்டாங்க, எங்கள் சார்பாக இவர் வருவார் முடிஞ்சு வச்சு அவ்வளோதான், நான் அவர்கிட்ட விவாதிப்பேன், அவர் தோத்துட்டாருன்னா நீங்கள் எல்லாரும் தோத்துனீங்க அர்த்தம், நான் தோத்துட்டேன் நான் தோத்துன்னு அர்த்தம், அப்போ நான் என்னுடைய ஜமா சார்பாக வந்தேன்னா என் ஜமா தோத்துன்னு அர்த்தம். அப்போ விவாதங்கள் கருத்துக்களை நிலைநாட்டுவதற்கு உள்ள நிலைப்பாடு வேற,
ஒருவன் குற்றத்திற்குரிய தண்டனையை பெறுவதும் அல்லாஹ்விடத்திலே கோபத்தை கோருவதும் என்பது அவனுக்குரிய வேலை. இதுதான தௌஹீது, இதான இஸ்லாம், இதான குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ்ல பயணிக்கிறவர்களா இருந்தால் இதுல யார் எத்தனை பேர் இதுல சம்பந்தப்பட்டாங்களோ அத்தனை பேர் வரணும். நானும் தான் சம்பந்தப்பட்டேன்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரேனால் எல்லாரும் வரணும். எல்லாரும் வந்து யாரெல்லாம் அவ்வளோ பேரும் அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்கணும், அவ்வளோ பயந்தார்களே ஆனால் அங்கே நீ துணிஞ்சு பொய் சொல்ல வந்திருக்கன்னு அர்த்தம். 18 பேர் வில வளர்த்து மாட்டேங்கிறான், நான் ஒருத்தர் வர்றேன்னு கேட்டால் அல்லாம ஆணையா ஹைதர் அலி பேசின ஆடியே இருக்குன்னு பகிரங்கமாக ஆயிருக்கணுங்கிற மக்கள் மத்தியில் சொன்ன பொய் இருக்க, அந்த பொய்யில் ஒன்றாக இது ஆகிவிடும். உனக்கு எந்த பயமும் கிடையாது, துணிஞ்சு பொய் சொல்லுவீங்க, ஹதீஸில் இல்லாத ஹதீஸ்வீங்க, பொய்யர்களை வைப்பீங்க, பிறனா சொல்லி சொல்லுவீங்க, மன்னிப்பு கேட்க. அந்த மாதிரி உருவாகின ஒரு ஆள் வந்து துணிஞ்சு முவாலுக்கு வரலாம், அது கிடையாது, எல்லாரும் வந்தால் தெரியும் உண்மை. அப்போ யார் யாரெல்லாம் இந்த அடிப்படை விளங்காமல் முபால வரும், அது என்ன செய்யணும், ஆறு விஷயம் பண்ணுவாங்களாம். என்ன ஆறு விஷயம் பண்ணுற, முபாலாண்டா எவ்வளோ அம்புட்டையும் பேசணும், முபாலாண்டா முதல் அக்ரிமெண்ட், நீங்கள் எங்கள் விஷயத்தில் என்னென்ன சொல்கிறீர்கள்ன்னு என்னை கேட்கணும், நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும், லிஸ்ட்டை வைக்கணும், ரெண்டு பேர் லிஸ்ட்டுக்கு எல்லாரும் வர்றது ஒன்று என்னங்கிறது ரெண்டு பேரும் முடிவு செய்யணும். உன் லிஸ்ட்டப்படான்னு சொல்லு, அதுக்கு நீ பண்ணு, நான் சத்தியம் பண்ணுறேன், நான் உண்மையில் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு, நான் என் தரப்பு லிஸ்ட் நான் போடணும், உன் தரப்பு லிஸ்ட் நீ போடணும், ரெண்டு பேரும் உட்காந்து பேசி அப்போ முபால ரெண்டு மிஸ்டேக் ஒன்று பண்ணுறான். ஒன்று என்ன, எல்லாரும் வரமாட்டாங்களாம், உதான் வருவாங்களாம், அது சார்பாக வரமாட்டாங்களாம், நான் தான் வருவேன், தனியாக தான் வருவேன், நீ தனியாக தான் எனக்குன்னதுக்கு. அப்போ அவ்வளோ பேர் அவதூறு, அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்குறது, அவனை எப்படி அல்லாட்ட நான் சாட்டுவது, அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கேட்டால் ஆறு விஷயத்தை அவ தான் சொல்லுவாங்களாம். அப்போ நான் வந்து உன் மீது அவ்வளோ போய் சொல்ல, அது எப்படி முடிவு பண்ணுறது, அக்ரிமெண்ட் வேணாமா, அக்ரிமெண்ட் கடிதம் போடு, உங்களுக்கு நீங்கள் என்னென்ன முபாலா செய்ய விரும்புகிறீர்கள் அபிஷியலாக கடிதம் போட்டு லிஸ்ட்டை போடுவோம் அப்படிங்கிற அறிவு கூட இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு பெரிய அதில் ஒரு வேடிக்கை நண்டு கேட்டால், உண்மையில் முபாலை வந்து நம்மள்கிட்ட செய்யக்கூடாது, அவங்களுக்குலாம் செஞ்சுக்கணும். ஏன், அவர் சொன்ன அந்த விஷயத்தில் அவங்களே முரண்பட்டு இருக்கிறாங்க. இந்த 6 கோடி விஷயம் இருக்குல்ல, 6 கோடி விஷயத்துக்கு வந்து யார், அதாவது 6 கோடி என்ன, பொதுக்குழுக்கு முன்னாடி 3 கோடி, பொதுக்குழுக்கு பின்னாடி 3 கோடி வாங்கினதாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல, இதுக்கு வந்து முபாலை வா கிடையாது அப்படின்னு சொன்னால் இவரே சொல்லியிருக்கிறாரு, அப்படி தான் வாங்கணும்ண்டு. பிரியாணி கணக்கு காட்டும்போது 650 ரூபா கணக்கு காட்டும்போது 50 ரூபா அவர்கிட்ட இருக்குது, பேங்கில் இருக்குது, 600 ரூபா அசார் பாயிட்டு இருக்குது, அசார் பிஜேபி சொல்கிறாரு, பிஜேட் இருக்குது, 600 கோடி தான் மாட்டிக்கிறோம்ல, அது 100 ரூபாயில் சொல்கிறாரு, 600 ரூபா இருக்கிறது, 300 ரூபாயை பொதுக்குழுக்கு முன்னாடி வாங்கிட்டேன், 300 ரூபாய் பொதுக்குழுக்கு பின்னாடி வாங்கிட்டேங்கிறாரு, 300 ரூபா 3 கோடி. அப்போ 3 கோடி சொன்னால் ஐடியில் பிரச்சனை ஆயிருந்து 300 ரூபாய் தந்திரமாக சொல்கிறாங்க, அப்படி இப்படி சொல்லி வளர்க்கினீங்களே. அப்போ முதல்ல 3 பின்னாடி 3 தானே சொன்னீங்க, இப்போ அதுக்கு பொய்யின் முபாலை பண்ணுவோம், யார் முபாலை பண்ணு, தூத்துக்குடியில் பேசின நீ மேலப்பாளையத்தில் உள்ள ஆளு முபாலை பண்ணு, தூத்துக்குடி ரஹமத்துல்லா வந்து மேலப்பாளையம் ரஹமத்துல்லாட்ட என்ன செய்யணும், முபாலை பண்ணணும், தூத்துக்குடியில் வாங்கிட்டேன், மேலப்பாளையத்தில் வாங்கலை, எப்படி கதை, தூத்துக்குடியில் வாங்கிட்டாங்க 1 ரூபாயை, மேலப்பாளையத்தில் வாங்கலையா, முபாலை நான் செய்யணுமா, நீ ரெண்டு பேரும் பண்ணு, டபுள் ஆக்கிட் பண்ணி என்ன செய்யணும், சினிமாவில் பண்ணுற மாதிரி மேலப்பாளையம் ரஹமத்து தூட்டு டபுள் ஆக்கிட் போட்டு என்ன செய்யணும், அதை பண்ணு, இல்லாட்டி என்ன செய்யணும், ஈமம் போது போய் பண்ணு, பப்ளிக் மீட்டிங்கில் வாங்கிட்டோம், எதுக்கு முபாலா, நாங்கள் ஒத்துக்கிறோமே, ஒத்துக்கிட்டது எதுக்கு முபாலா, இந்த அது என்ன கடிதம் அனுப்பியிருக்கோம், கடைசியோ கடிதம் அனுப்பியிருக்கிறார், எல்லாத்தையும் தந்து விட்டு இருக்கிறார், ஆதாரம் வச்சுருக்கணும் இல்லையா, இதை நான் சொல்லிட்டு பதிலே பார்க்கறதில் இல்லையா, இதெல்லாம் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. 3 வந்து எனக்கு பொதுக்குழுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கிட்டீங்க, இன்னொரு 3 நான் சொன்னதற்காக ஒருத்தர் வைத்திருந்தார், என்னிடத்தில் இல்லை, நான் சொன்னதற்காக வைத்திருந்தார், ஒருத்தர் மூத்தா போயிட்டார் அவர்கிட்ட இருந்தது, அவர்கிட்ட வாங்கின என்னிடத்தில் இல்லை, நான் சொன்னதற்காக வைத்திருந்தார் தான் நான் சொன்னேன், இதில் என்னிடத்தில் இல்லைங்கிறது என்ன பொய்யதில், என்னிடத்தில் இல்லை இல்லைன்னு சொன்னதில் எந்த பொய்மே நடக்கவில்லை, அந்த 3 நான் சொன்னால் தருவாங்க, என்கிட்ட கேட்டாங்க, கேட்குறாங்க அவங்க தான் கொடுத்துருந்தேன், அப்போ என் சார்பாக அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது என்னிடத்தில் இல்லை, இதுதான் விஷயம், தெளிவான விளக்கம் இருக்கிறது. கடைசியாக போட்ட மெயிலில் என்ன செஞ்சார், அனைத்தையும் தந்து விட்டேன் என்று சொன்னார், அப்புறம் பொதுக்குழுக்கு பின்னாடி 3 ரூபாய் இருக்கும்னு வழக்கம், ஏன்னா என்ன வழக்குன்னு பார்க்க மாட்டீங்களா, நான் அதுக்கு என்ன பதில் சொன்னு பார்க்க மாட்டீங்களா, அதுக்கான அதுக்கு அந்த அந்த பெண்கள்லாம் ஒரு லிஸ்ட் வச்சுக்காரன் கைவசம், தூத்துக்குடியில் வந்து அப்படி யாருமே எங்கள்கிட்ட இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை, எந்த பெண்ணும் கிடையாது, யாராவது தெரிஞ்சவங்க மொட்டை கடிதமாவது போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ அந்த பெண்கள் இருக்கிறார்கள், நீ 2 பெண்ணு தூத்துக்குடி ரஹமத்துல்லாவும் மேலப்பாளைய ரஹமத்துல்லா என்ன செய்யணும், 2 பொம்பளை இருக்கிறார்கள் அந்த ரஹமத்துல்லா பண்ணனு, 2 பொம்பளை இல்லை நீ பண்ணு, நீ பேசணும்லாம் உங்களுக்குள்ள 6 நீங்கள் முரண்பட்ட விஷயம், 6 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு முரண், எல்லோரும் ஒரு கருத்தம் சொல்ல முடியுதா இதில், அதை முதல்ல அடிப்பட மார்க்கறிவும் இல்லை, முபாகலாட்டு என்னென்னு தெரியல.
எதுக்கு முபாலா? விளையாட்டுக்கா? விளையாட்டுக்கான முபாலான்னா அதுக்கு பிறகு என்னங்கிறது முடிவு பண்ணணும். முபாலாக்கு பிறகு என்ன, எதை எதை நீ பேசக்கூடாது, நான் எதை பேசக்கூடாது, முபாலா ஒரு முடிவு வரணும்ல. அல்லாட்ட ஒப்படைச்சிட்டோம், அதுக்கு பிறகு நீ எப்படி நடக்கணும், நான் எப்படி நடக்கணும், எல்லாம் எழுதணும். எழுதிவிட்டு செய்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த மக்களை தக்க விட்டு அதை என்னென்னு கேட்டாங்க. சவால் மாதிரி விட்டால் மக்கள் விஷயம் கரெக்டு நடப்பாங்க அவங்க நினைக்கிறாங்க, அப்படி இல்லை காலம், எல்லாம் துல்லியமாக வேறமாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறா எடுபடாது, தப்ப தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த வாசகத்தை சொல்கிறாங்க. முபாஹலாவை பொறுத்த வரைக்கும் நான் தெல்ல தெளிவாக தயாராக இருக்கிறேன். இப்படி தயாராக இருக்கிறேன், என் மீது அவர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லட்டும், நான் அவர்கள் மீது சொன்ன அனைத்து விஷயத்தையும் நான் பட்டியல் போடுறேன், ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கொள்வோம். அந்த விஷயத்தில் இதில் நான் போய் சொல்லியிருந்தால், இதில் நான் போய் சொல்லியிருந்தால், இதில் நான் போய் சொல்லியிருந்தால், ஒவ்வொன்றுக்கும் நான் முபாலா கேட்பேன். அந்த ஒவ்வொன்றுக்கும் அனைவரும் என்ன செய்யணும், நான் போய் என்ன சொல்லணும், அனைவரும் தங்கள் மனைவி மக்கள் மீது சாபம் உண்டாகட்டும்னு சொல்லி செய்ய வரணும். அப்படி வந்தார்களேயானால் முபாலாவுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். அதான் அதான் முபாலா என்பது. இது கோமாளி கூத்துக்கு நம்ம தயார் கிடையாது போல, இது முபாலா அழைப்பே இல்லை, இது இது கோமாளித்தனம் சம்பந்தம், இது எந்த ஒரு யூஸும் இல்லை. இதனால் என்ன, அவன் முபாலாக்கு பிறகு அவன் பேசிட்டே இருப்பான், நானும் முபாலா பண்ணேன், முபாலா பண்ணவும் பேச மாட்டான், நாங்கள் திட்டிட்டு தான் இருப்போம், நாங்கள் அவதூறு படைப்பி தான் இருப்போம். இது என்ன இப்போ என்னத்துக்கு பண்ணுறேன், முபாலா விளையாட்டுக்கா? அல்லாவை கேலி பொருளாக்குறதா? அப்போ அல்லாவை கேலியாக்காது, நல்லா எவ்வளோ கண்டிக்கிறான், அல்லாவை கேலி பொருளாக்குறாங்க. முபாலான்னு சொன்னால் அல்லாவுக்கு பயந்து நம்ம சாபத்தை கேட்க போகிறோம், அதை கேட்டு விட்டால் நம்ம நிலை மோசமாகிவிடும் அப்படின்னு பயந்து சொல்வதாக இருந்தால் இந்த கோமாளித்தனம் வருமா? நீ முபாலா பண்ண போய் அவன் பேசிக்கிட்டு இருப்பானே, ஊர் மக்களுக்கு ஜமாத்து முபாலா பண்ணுதுன்னு காட்டுவீங்க, நான் மட்டும் தான் பண்ணுன்னு மாட்டிக்கிறமோ சொல்லுவீங்கன்னா என்ன முபாலா? அதனால் இந்த முபாலாங்கிற விஷயம் வந்து மக்களை தக்க வைக்க நினைக்கிறாங்க, அதெல்லாம் நிற்காது. நம்ம மக்கள்கிட்ட சொல்லலை, அந்த வாய்ப்பு இல்லாதனால அதிக மக்களை சென்றடையாமல் இருக்குது. அது பாட்டுக்கு மின்னலாக பறக்க இந்த நவீன யுகத்தில் இருக்கிற தற்காலம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? எல்லா செய்தியும் போகும் கொஞ்ச நாளைக்கு தான், விளங்குறா சும்மா மார்க்கஸ் கட்டணத்துக்குள்ளே அடிக்க அமுக்கி வச்சுட்டு நிற்கலாம்னு நினைக்காதீங்க. அதுக்கு மேலே மக்கள் இருக்கிறாங்க, போய் சென்று அடைந்தால் அது என்ன ஏற்படும் என்பதை போக போக அறிந்து கொள்வீர்கள். செய்திகள் சென்று அடையாதனால, அடையாதனால நீங்கள் ஒரு ரூமுக்குள்ள பேசிகிட்டு இருக்கிறீங்க சில பகுதிகளில், அங்கேயும் அடையும், அடைய வைப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதான் அதுக்குரிய பதில்.